ஹரே கிருஷ்ணா. இந்த ஞாயிறு சத்சங்க நிகழ்ச்சியில உங்க எல்லோரையும் மீண்டும் சந்திப்பதில் நம்ம ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். ஸோ இந்த வாரம் மற்றொரு தலைப்பு பார்க்க இருக்கோம். ஸோ பார்த்துருப்பீங்க, ஏகாதசி பற்றி இன்னைக்கு நம்ம பேசியிருக்கோம். ஸோ நம்ம உபன்யாசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட பிரார்த்தனைகளை செலுத்திட்டு போகலாம். நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமின் நிதி நாமினே. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் நிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஸ்சாத்திய தேசதாரிணே. ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்த. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ உங்களையும் மீண்டும் வரவேற்கிறோம். யாரெல்லாம் யூடியூப்ல இந்த உபன்யாசத்தை பார்க்குறீங்களோ உங்களுக்கான அறிவிப்பு, நம்ம யூடியூப்ல இந்த உபன்யாசத்தை பதிவு செய்ததுக்கு அப்புறம் அந்த உபன்யாசத்தினுடைய கீழே டிஸ்கிரிப்ஷன், அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருப்போம். ஸோ தயவுசெய்து யார் இன்னும் உங்களுடைய தொடர்பை நமக்கு கொடுக்கலையோ, உங்களுடைய பேர் மொபைல் நம்பர் போன்ற விவரங்களை நமக்கு கொடுக்கலையோ, நீங்கள் அந்த ஃபார்மை கிளிக் பண்ணி உங்களுடைய விவரங்களை கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம கோயிலில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு நமக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இந்த உபன்யாசத்தை பற்றின நிகழ்ச்சிகளாக விவரங்களாக இருக்கட்டும், கோயிலில் தினசரி நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுடைய விவரங்களாக இருக்கட்டும், விழாக்களுடைய அந்த நிகழ்ச்சிகளுடைய விவரங்களாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு தொலைபேசி உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு அந்த அதை பற்றின விவரங்கள் அனுப்பப்படும். ஸோ அதனால் தயவுசெய்து யார் வந்து இன்னும் உங்களுடைய விவரங்களை கொடுக்கலையோ, ஸோ உங்களுடைய விவரங்களை தருமாறு நம்ம எல்லாரையும் கேட்டுக்கலாம். ஸோ ஹரே கிருஷ்ணா. போன வாரம் நம்ம நான்கு விதமான நல்லோர், நான்கு விதமான தீயோரை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ யாரெல்லாம் கிருஷ்ணகிட்ட சரணடைகிறாங்க, யாரெல்லாம் கிருஷ்ணகிட்ட சரணடைகிறது இல்லை, எதனால சரணடைகிறாங்க, எதனால சரணடைகிறது இல்லை அப்படின்றது நம்ம பார்த்துருந்தோம். ஸோ சரணடையாத நபர்கள் துஷ்கிருத்தினர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க, சரணடையக்கூடிய நபர்கள் சுக்கிருத்தினர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்கன்றத பகவத்கீதையினுடைய ஏழாவது அத்தியாயத்துல கிருஷ்ணர் எப்படி விளக்கிறார் அப்படின்ற அடிப்படையில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நம்ம சுக்கிருத்தினர்கள்ல ஒருத்தங்களா இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். குறிப்பா அதுல வந்து எதையும் எதிர்பார்க்காம, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பகவானுக்கு செய்ய வேண்டிய பக்தி தொண்டுல ஈடுபடணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ பக்தி தொண்டுல ஈடுபடுறவங்க அவங்களுடைய பக்தி பாதை இல்ல ஆன்மீக வாழ்க்கை வேகமா முன்னேற்றம் அடையிறதுக்கு, அது வேகமா நம்முடைய களங்கங்கள் அசுத்தங்கள்ல இருந்து வெளியில வர்றதுக்கு, வேகமா கிருஷ்ணர் மீதான தூய அன்பை நம்ம வளர்த்துக்கிறதுக்கு சில விஷயங்களை அவங்க கடைபிடிக்க வேண்டியது இருக்கு, சில விதிமுறைகளை அவங்க கையாள வேண்டியது இருக்கு. ஸோ அந்த விதிமுறைகள், அந்த கட்டுப்பாடுகள், கட்டுப்பாட்டு விதிமுறைகள், சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இது பக்தி தொண்டுல ரொம்ப அவசியமானது. ஸோ பொதுவாக நம்ம பார்த்தோம் ஆரம்பத்தில், இதுக்கு முன்னாடி வகுப்புகள்லயே நம்ம கேட்டிருக்கோம், பொதுவாக வந்து மாமிசம் சாப்பிடுறது, சூதாடுறது, போதைப் பொருள் எடுத்துக்கிறது, தகாத பாலுறவுல ஈடுபடுறது, இந்த நான்கு விஷயங்களை ஒருத்த ஆன்மீக பாதையில ஈடுபடும் பொழுது கைவிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கு முன்னாடி உபன்யாசங்கள்ல கேட்டிருக்கோம். ஆனா இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நான்கு விஷயங்களை கைவிடுறது மூலியமா உண்மையிலேயே அவன் ஆன்மீக பாதையில அடி எடுத்து வைக்கிறது கிடையாது. மாமிசம் சாப்பிடுறதை நிறுத்துறதன் மூலியமாவோ, மது அருந்துறதை நிறுத்துறதன் மூலியமாவோ, போதைப் பொருட்களை நிறுத்துறதன் மூலியமாவோ, இல்ல தகாத பாலுறவுல ஈடுபடுறதை நிறுத்துறதன் மூலியமாவோ அவன் பக்தி தொண்டுல முன்னேற்றம் அடையறான், பக்தி தொண்டுல வேகமா முன்னேறி போறான் இல்லையே, அது பக்தி தொண்டனுடைய முதல் அடி அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, சாஸ்திரம் சொல்லுது அதை செய்யும் பொழுதுதான் ஒருத்தன் மனிதன் அப்படிங்கிற நிலைக்கே வரான். மிருகம் அப்படின்ற அந்த நிலையிலிருந்து மனிதன் அப்படின்ற நிலைக்கு வேறுபடுத்தக்கூடிய தன்மைகள் தான் இது. ஸோ எப்போ ஒருத்தர் இதை கைவிடுறானோ அப்போ ஒருத்தன் மனிதன்கிற நிலைக்கு தான் வரானே தவிர ஆன்மீகவாதி ஆயிடுறது கிடையாது. வெறும் சைவ உணவு மட்டுமே சாப்பிடுறாங்க இவன், அதனால இவர் ஆன்மீகவாதி கிடையாது. பசுமாடு கூட சைவ உணவு தான் சாப்பிடுறது, மாமிசம் சாப்பிடுறது கிடையாது.
குரங்கு கூட எடுத்துக்கோங்க, எத்தனையோ உயிர்வாளிகள் அந்த மாதிரி இருக்கு, வெறும் மாமிசம் சாப்பிடாம இருக்கக்கூடிய உயிர்வாளிகள். அதனால சைவம் சாப்பிட்றதுனால இவன் வந்து ஆன்மீகவாதி அப்படின்ற அர்த்தம் கிடையாது. ஸோ அது வந்து ஒருத்தனை மனித பிறவியில அவனை நிலைநிறுத்துது, மிருக வாழ்க்கையிலிருந்து வேறுபடுத்தி காட்டக்கூடிய விஷயம் இது. மிருகங்கள் எந்த விதமான நோக்கமும் இல்லாம வாழ்க்கை முழுவதும் புலனுகர்ச்சியை மட்டுமே நோக்கமா கொண்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா மனிதன் புலனுகர்ச்சியினுடைய வாழ்க்கை கிடையாது, வாழ்க்கையினுடைய நோக்கமும் கிடையாது. தன்னை உணர்ந்தது தான் வாழ்க்கையினுடைய உண்மையான நோக்கம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய புலன் நுகர்ச்சி செயல்களை கட்டுப்படுத்துறான். ஸோ அதனால இந்த தகாத பாலுறவு, போதை வஸ்துக்கள், மாமிசம் சாப்பிட்றது, சூதாட்டம், இதை நிறுத்துறதன் மூலியமா அவன் மனிதன்கிற நிலைக்கு வரான். இப்போ நீங்க ஆன்மீகவாதியாகணும், கிருஷ்ண பக்தனாகணும் அப்படின்னா ஆன்மீக பாதையில இன்னும் மேலும் சில விதிமுறைகள், கட்டுப்பாட்டு விதிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட கட்டுப்பாட்டு விதிமுறைகள், நம்ம பயிற்சி பண்ணக்கூடிய விதிமுறைகள்ல ஒண்ணு இந்த ஏகாதசி. ஸோ இந்த ஏகாதசி என்ன, அன்னைக்கு என்ன பண்றோம், என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது, எதற்காக இதை பண்றோம் அப்படின்றத பத்தி இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க நேரத்துல எவ்வளவு பேச முடியுமோ, எவ்வளவு நம்ம விவாதம் பண்ண முடியுமோ, தெரிஞ்சுக்க முடியுமோ, நம்ம அவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஸோ பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார், பல தடவை நம்ம கேட்டிருக்கோம், பௌதிக உலகத்துல இருக்க ஜீவாத்மாக்கள் எல்லாருமே கலங்கங்கள் உடையவங்க, அசுத்தங்கள் உடையவங்க அப்படின்னு. ஸோ மொத்த பகவத்கீதையுமே நம்ம எப்படி அந்த அசுத்தத்துல இருந்து வெளியில வருது, நம்மளை எப்படி தூய்மைப்படுத்திக்கிறது அப்படின்றதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கான வழிகாட்டு நூல் தான் வந்து பகவத்கீதை. ஸோ அந்த பகவத்கீதையினுடைய இறுதியில கிருஷ்ணர் சொல்றார், யஜ்ஞ தான தப கர்ம ந தியாஜ்யம் காரியம் ஏவதத், யஜ்ஞோதானம் தபஷ்சைவ பாவனானி மனிஷினாம். பகவத்கீதையினுடைய 18வது அத்தியாயம் 5வது ஸ்லோகத்துல கிருஷ்ணர் இதை சொல்றார். 18வது அத்தியாயம் தான் கீதையினுடைய கடைசி அத்தியாயம். அதனுடைய ஆரம்பத்திலேயே கிருஷ்ணர் வந்து இதை சொல்றார். என்ன என்ன இந்த ஸ்லோகத்தை சொல்றார் அப்படின்னா, நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம், தமிழ்ல புரிந்து கொள்ளக்கூடிய வார்த்தை தான். யஜ்ஞம் தானம் தப தவம் கர்ம, இந்த செயல்களை ந தியாஜ்யம், தியாஜ்யம் அப்படின்னா திறந்துடுறது, அதாவது கைவிடுறது, ந அப்படின்னா கூடாது. ஸோ கிருஷ்ணர் சொல்றார், யஜ்ஞ தான தப இந்த மூன்று விஷயங்களை ந தியாஜ்யம், நம்ம கைவிடக்கூடாது. யஜ்ஞங்கள்ல ஈடுபடுறதும் சரி, தானங்கள் கொடுக்கறதுல ஈடுபடுறதும் சரி, தப தவத்துல ஈடுபடுறதும் சரி, ஒருத்தன் கைவிடக்கூடாது. மனிதனா இருக்கக்கூடிய ஒருத்தன் இந்த விஷயங்களை விட்டுறக்கூடாது வாழ்க்கை முழுவதும். ஏன் இந்த விஷயங்களை கைவிடக்கூடாது அப்படின்னா, அதையும் கிருஷ்ணர் கீதையினுடைய அதே ஸ்லோகத்துல நமக்கு மீண்டும் சொல்றார். யஜ்ஞோதானம் 3வது லைன் பாருங்க, யஜ்ஞோதானம் தபஷ்சைவ பாவனானி மனிஷினாம், அதுதான் முக்கியமானது. பாவனானி மனிஷினாம், பாவனானி ஒருத்தன் மனிதனா இருக்கக்கூடிய ஒருத்தனுடைய பாவங்களை நீக்குது இந்த செயல்கள். அவன் உயர்ந்த ஒரு ஆத்மாவா இருந்தாலுமே கூட, ஏற்கனவே தூய்மை அடைந்த ஆத்மாவே இருந்தாலுமே கூட, அவனை மேலும் இந்த விஷயங்கள் தூய்மைப்படுத்துது. அதனால இந்த விஷயங்களை கைவிட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரே கீதையில நமக்கு அறிவுறுத்துறார். யஜ்ஞம் அப்படின்றத பத்தியும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், பல யுகங்கள்ல பல யஜ்ஞங்கள் கொடுக்கப்பட்டிருந்து. கலியுகத்திற்கு ஹரிநாம சங்கீர்த்தன யஜ்ஞம், சங்கீர்த்தன யஜ்ஞம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்தோம். அடுத்து தானம் அப்படின்றத பாத்தீங்கன்னா, பொதுவா மக்கள் செல்வம் தானம் கொடுக்கறாங்க, இல்ல உடைகளை தானம் கொடுக்கறாங்க, புலன்களை தானம் கொடுக்கறாங்க, இதை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதுல ஒரு சிலர் அன்னதானம், தானத்தில் சிறந்தது அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே தானத்திலே சிறந்த தானம் எது அப்படின்னா, பகவான பத்திர ஞானத்தையும் பகவானோட திருநாமத்தையும் நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்கறது தான். ஏன்னா வேற எந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, துணிமணியா இருக்கட்டும், இல்ல நம்ம வேற புலன்களை தானம் பண்றதா இருக்கட்டும், உணவு அன்னதானம் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு தேவைப்படும்.
நீங்க ஒரு தடவை கொடுக்கலாம், ரெண்டு தடவை கொடுக்கலாம், மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு தேவைப்படும். இல்லங்க, இப்ப ஒருத்த வாழ்க்கை முழுவதும் நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்தாலுமே மீண்டும் அவன் அடுத்த ஜென்மம் இங்க பிறக்கும் பொழுது அவனுக்கு அதே விஷயங்கள் தேவைப்படும் இல்லையா? ஆனா நீங்க எப்ப அவனுக்கு பகவான பத்தின விஷயங்களை தானமா கொடுக்குறீங்களோ அப்போ அவன் இந்த உலகத்துல பிறப்பு இறப்புன்ற சுழற்சியில இருந்து விடுபடுறான். சோ அதனால நிச்சயமா வாழ்க்கை முழுவதும் ஒருத்தன் தானத்திலையும் ஈடுபடணும். மூன்றாவதா தபம். சோ இந்த தபம் அப்படின்றது பாத்தீங்கன்னா எல்லாருமே வாழ்க்கையில தவத்துல ஈடுபடுறாங்க. ஒரு சாதாரண மனிதன்ல இருந்து ஒரு பெரிய அரசியல்வாதி எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாருமே பல வகையான தவங்களை ஈடுபடுறாங்க. சாஸ்திரத்தையும் நம்ம பாக்குறோம், ஏகப்பட்ட பேர் தவங்கள்ல ஈடுபடுறத. பக்தர்களா இருக்கவங்களும் தவத்துல ஈடுபடுறாங்க, அசுரர்களா இருக்கிறவங்க கூட தவத்துல ஈடுபடுறத நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய 7வது காண்டத்துல இருந்து நம்ம இதை தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப பிரபலமான லீலை இது. உங்களுக்கு யாரும் தெரியும் நினைக்கிறேன். சோ ஹிரண்ய கஷிப்பு, பிரகலாதர் பத்தி நம்ம பல உபன்யாசங்கள்ல பார்த்திருக்கோம். சோ அந்த பிரகலாதரனுடைய தந்தை ஹிரண்ய கஷிப்பு மிகப்பெரிய அசுரன். ஆனா பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு தவத்துல ஈடுபட்டு இருக்கார் அப்படின்னு. உடல் முழுக்க பூச்சிகள், எறும்பு, ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் உடல் முழுவதும் சாப்பிட்டு மேல சதையே இல்லாம வெறும் எலும்பும் தோலுமா இருக்கார், தெரியுதா? தலையில இருந்து நெருப்பு வெளியில வந்துட்டு இருக்கு. அவ்வளவு பெரிய கடும் தவம் புரிஞ்சிட்டு இருக்காரு. எதுக்கு? பிரம்மதேவரை திருப்தி படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோட பெரிய கடும் தவம் ஹிரண்யகசிபு புரிந்தார் அப்படின்றத நம்ம சாஸ்திரத்துல தெரிஞ்சுக்கிறோம். தேவர்களுடைய வாழ்நாளின் கணக்குப்படி 100 வருஷங்கள் ஹிரண்யகசிபு தவம் செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம சாஸ்திரத்துல தெரிஞ்சுக்கிறோம். அதனால தேவர்களுடைய 100 வருஷம் அப்படின்னா தேவர்களுடைய ஒரு நாள் அப்படின்றது நமக்கு 6 மாசம். சாஸ்திரம் விளக்குது, இந்த நம்ம இப்ப பூமியில இருக்கோம், இதுக்கு மேல 6 லோகங்கள் இருக்கு, கீழே 7 லோகங்கள் இருக்குன்னு. சோ இதுக்கு மேல இருக்கக்கூடிய லோகங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆயுட்காலம், வாழ்நாள், அவங்களுடைய ஆரோக்கியம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இங்க என்னென்ன விஷயம் நமக்கு இருக்கோ அது எல்லாமே அவங்களுக்கு அதிகமா இருக்கு. சோ அதுல நேரமும் கூட நமக்கு 6 மாசம் அப்படின்றது தேவர்களுடைய கணக்குப்படி ஒரு நாள். சோ அப்படிப்பட்ட கணக்கீடின்படி ஹிரண்யகசிபு எதுவும் சாப்பிடாம, தூங்காம, தண்ணீர் கூட அருந்தாம கடும் தவம் ஹிரண்யகசிபு புரிஞ்சிருக்கான். சோ அதே போல நம்ம பாக்குறோம் சாஸ்திரத்துல வேற உதாரணமும், ராவணன். ராவணனும் தெரியும், சிவனை திருப்திப்படுத்துறதுக்காக கடும் தவம், தன்னுடைய தலையவே வெட்டி கூட சிவபெருமானை திருப்திப்படுத்துறதுக்காக ராவணன் ஈடுபட்டான் அப்படின்றது நமக்கு தெரியும். சோ ராவணனும் கடும் தவத்துல ஈடுபட்டிருக்கான். சோ இந்த தவத்தை தான் கிருஷ்ணர் சொல்றாரா கீதையில, ஒருத்த மனித வாழ்க்கையில தவம் புரியணும்னு சொல்றாரு. சோ இந்த தவமா தான் இருக்குமா அப்படின்னா கிடையாது. கிருஷ்ணர் கீதையில, நீங்க கீதை பகவத்கீதையை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வரக்கூடிய வாரங்கள்ல பகவத்கீதையை பத்தி பார்க்க இருக்கும். அப்ப பார்ப்போம், பகவத்கீதையில முக்குணங்களை பத்தி விளக்கப்பட்டிருக்கு, சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் அப்படின்னு. சோ நம்ம பண்ணக்கூடிய வாழ்க்கையில எல்லா செயல்களுமே இந்த முக்குணங்கள்ல பிரிக்கலாம். உங்களுடைய பேச்ச இந்த முக்குணங்கள்ல பிரிக்கலாம், உங்களுடைய செயலை இந்த முக்குணங்கள்ல பிரிக்கலாம், தூக்கத்தை முக்குணங்கள்ல பிரிக்கலாம், நீங்க சாப்பிடக்கூடிய உணவு பதார்த்தத்தை முக்குணங்கள்ல பிரிக்கலாம், உங்களுடைய தானம். கிருஷ்ணன் கீதையில சொல்றாருல்ல, இப்ப இந்த ஸ்லோகம் நம்ம பார்த்தோம், யக்ஞ, தான, தப, இந்த மூன்றையுமே நீங்க முக்குணங்கள்ல பிரிக்கலாம். சோ இந்த தவம், இப்ப இந்த ஹிரண்யகசிபு மேலும் ராவணன் பண்ணிட்டு இருந்ததை பார்த்திருந்தோம் இல்லையா, அந்த தவத்தை பண்ண சொல்லி கிருஷ்ணன் சொல்லல. ஏன் அப்படின்னா அந்த தவமானது தமோ குணத்துல செய்யப்படக்கூடியதும் ரஜோகுணத்துல செய்யப்படக்கூடியதும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் கீதையில விளக்குறாரு. அது என்னங்க தமோ குணத்தை செய்யக்கூடிய தவம், ரஜோகுணத்துல செய்யக்கூடிய தவம் அப்படின்னா, எந்த தவங்கள் எல்லாம் நம்மளுடைய புலனுகர்ச்சிக்காக நம்ம செய்யறோமோ அந்த தவங்கள் ரஜோகுணம், தமோ குணத்தை சேர்ந்த தவங்கள். இப்ப ஹிரண்யகசிபுவும் எடுத்துக்கோங்க, ராவணனும் எடுத்துக்கோங்க, எதுக்கு தவத்துல ஈடுபட்டாங்க? பகவானை திருப்திப்படுத்தணும், அவருடைய பக்தன் ஆகணும் அப்படின்னா கிடையாது. நாம் பகவான் ஆகணும்,
நான் தான் கடவுள், எல்லாரும் எனது கீழே இருக்கணும் அப்படின்னு நினைச்சு பண்றாங்க இல்லையா. பகவான் மேல பக்தி வளர்த்துக்கணும்னு பண்ணாத தவங்கள் எல்லாமே இந்த ரஜோகுணம் தமோகுணம் பிரிவுல வரக்கூடிய தவங்கள். இன்னைக்கு சமுதாயத்துல அந்த மாதிரி யாராவது பண்றாங்களாங்கன்னா இருக்கு. இன்னைக்கு எத்தனையோ இடத்த நீங்க பார்க்கலாம், ஏதாவது ஒரு பிரச்சனைனா உண்ணாவிரத போராட்டம் அப்படின்னு நடக்கிறது நம்ம பார்க்கலாம். பெரிய பெரிய பேனர் வச்சுட்டு உட்கார்ந்துருப்பாங்க, உண்ணாவிரதம் போராடுவோம் போராடுவோம் சாபம் வரை போராடுவோம், எதுவுமே சாப்பிட மாட்டோம் நாங்க, போராடி உயிரை விட்டாலும் விடுவோமே தவிர அப்படிப்பட்ட தீவிர உண்ணாவிரதத்தை நாங்க பின்பற்ற போறோம் அப்படின்லாம் நடக்கிறது நிறைய நேரம் நம்ம பார்த்துருக்கோம். சோ அத கிருஷ்ணர் கீதையில சொல்றார், அது ரஜோகுணத்தை செய்யப்படக்கூடிய தவம் விரதம், அது ஒருத்தனுக்கு உதவி பண்ணாது. அதே போலதான் இன்னைக்கு பார்க்கலாம் நம்ம வாழ்க்கையில எல்லார் வாழ்க்கையிலுமே இந்த தவம் விரதம் அப்படிங்கிறது ஒரு அங்கமான விஷயம் தினசரி வாழ்க்கையில. இப்போ சின்ன வயசுல நம்ம பள்ளிக்கூடத்தை படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், முக்கியமா ஒரு 10வது வகுப்பு ஒருத்தன் படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னா அவன் வாழ்க்கையிலும் தவம் இருக்கு. அவன் வாழ்க்கையிலும் பார்த்தீங்க அப்படின்னா தேர்வுல நல்ல மதிப்பெண் வாங்கணுன்றக்காக டிவி பார்க்க கூடாது, கேம்ஸ் விளையாடக்கூடாது, வெளியில போய் வீணா நேரத்தை செலவழிக்க கூடாது, எத்தனையோ விதிமுறைகள் கட்டுப்பாட்டு விதிமுறைகள் அவன வாழ்க்கையிலும் இருக்கு. அவன் அந்த விரதத்தையும் பிடிக்கிறான் கடைபிடிக்கிறான், அந்த தவத்தையும் கடைபிடிக்கிறான். ஆனா கிருஷ்ணர் இந்த தவம்னு சொல்லக்கூடியது அது கிடையாது. கிருஷ்ணர் இந்த இடத்துல தவம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ஆன்மீக பாதையில ஒருத்தனை முன்னேற்றத்திற்கு உதவிகரமா இருக்கக்கூடிய தவங்கள். ஒரு ஒரு ஆன்மீகவாதியுமே பெரிய ஒரு போராளி தான். இங்க பார்க்கலாம் இந்த ஆன்மீக ஒரு பக்தர் அமர்ந்திருக்கார் கையில ஜபமாலையோட, அவருடைய நிழல பாருங்களேன், ஒரு போர் வீரர். ஏன் அப்படி வெளிக்காட்டப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம இந்த பௌதிக உலகத்துல மாயையோட சேர்ந்து மிகப்பெரிய போர்ல ஈடுபட்டு இருக்கோம். மிகப்பெரிய போர்ல ஈடுபட்டு கிருஷ்ணர் மேல அன்பை வளர்த்துக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த போர்ல நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னா அப்பம் அதுக்கும் நம்ம சில விதிமுறைகளை பின்பற்ற வேண்டியது இருக்கும். எந்த கட்டுப்பாட்டு விதிமுறைகளையும் பின்பற்றாம இல்லை எனக்கு பிடிச்ச மாதிரி பின்பற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த பாதையில நம்ம முன்னேற்றம் அடையாம போறது நிச்சயம். சோ நம்ம பண்ணக்கூடிய தவங்கள் நமக்கு பகவான் மேல பக்தியை அதிகரிக்கக்கூடிய விதத்துல இருந்ததுன்னா அது சரியான தவம், சத்துவகுணத்தை செய்யக்கூடிய தவம். அந்த தவத்தை தான் கிருஷ்ணர் பண்ண சொல்றாரு. நாரத பஞ்சராத்திரம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு, ஒரு சாஸ்திரம் இருக்கு, அதுல நாரதர் விளக்குறார், ஆராதிதோ யதிஹரி தபசா ததஹ்கிம், நாராதிதோ யதிஹரி தபசா ததஹ்கிம். ஆராதிதோ பகவான் ஹரிய வழிபடுறான் அப்படி ஒருத்தன் பண்றான் அப்படின்னா அவனுக்கு வேறு எந்த தவங்கள்ல ஈடுபட வேண்டிய அவசியமும் கிடையாது. அதாவது ஹரிய திருப்திப்படுத்துறதுக்கு பண்ற செயல்களை தவிர வேற எந்த தவமும் அவனுக்கு அவசியம் இல்லை. ராவணன் மாதிரி தலையை வெட்டி கொடுக்கறதோ, ஹிரண்யகசிபு மாதிரி சதை எல்லாத்தையும் பூச்சி புழுக்கள் சாப்பிடுற அளவுக்கு கடும் தவம் புரியறதோ அவசியம் இல்லை. அதுதான் அடுத்த வரையும், நாராதிதோ யதிஹரி தபசா ததஹ்கிம், இப்ப உன்னுடைய தவத்தின் மூலியமா நீ கிருஷ்ணர் மேல அன்பை வளர்த்துக்கல அப்படின்னா அப்பவும் தவம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, ஏன்னா அந்த தவம் வீணா போகுது. அதேதான் ஹிரண்யகசிபு ராவணனுக்கு நடந்தது, கடும் தவம் புரிந்து பெரிய வரத்தையும் அவங்க பெற்றிருந்தாலும் இறுதியில அழிவுதான் ஏற்பட்டுச்சு அவங்களுக்கு இல்லையா. இறுதியில அவங்க வாழ்க்கையில அழிவுதான் ஏற்பட்டுச்சு, வெற்றி அடையில அவங்க. சோ அதனால நம்ம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது இங்க தவம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது பகவான் மேல நம்ம அன்பை வளர்த்துக்கிறதுக்கு, ஆன்மீக பாதையில நம்ம முன்னேற்றம் அடையறதுக்கு உதவிகரமா இருக்கக்கூடிய விஷயத்தை தான் இங்க பேசப்பட்டது. அப்படிப்பட்ட தவம் திவ்யமான தவம்னு சொல்லப்படுது. ஸ்ரீமத் பாகவதத்துல ரிஷபதேவர் இதை சொல்றார், தப்போ திவ்யம் புத்திர காயேன சத்வம், திவ்யமான தவத்துல நீங்க ஈடுபடுங்க. சோ பக்தி தொண்டர் நிறைய தவங்கள் அந்த மாதிரி இருக்குங்க, சாப்பிடுறதுல கூட இருக்கு. சாப்பிடுறதுலயும் கட்டுப்பாட்டு விதிமுறைகள் இருக்கு, எவ்வளவு சாப்பிடணும் எவ்வளவு சாப்பிடக்கூடாது, என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது. சோ இந்த இதுல நம்ம ஈடுபடக்கூடிய தவம் கிருஷ்ண பக்திக்கு உதவிகரமானதா இருக்கா. அதே போல கிருஷ்ண பக்தியில ஒருத்தர் முன்னேற்றம் அடையிறதுக்கு எவ்வளவு நேரம் தூங்கணும் எவ்வளவு தூங்கக்கூடாதுன்றதும் இருக்கு, யாரு கூட சங்கம் கொள்ளணும் யாரு கூட சங்கம் கொள்ளக்கூடாதுன்றது இருக்கு. இது எல்லாமே தவங்கள் தான். எப்படிப்பட்ட ஆடைகளை உடுத்தணும் எப்படிப்பட்ட ஆடைகளை உடுத்தக்கூடாது,
எப்படிப்பட்ட மனப்பான்மையை வளர்த்துக்கணும், எப்படிப்பட்ட மனப்பான்மையை வளர்த்துக்க கூடாது, எப்படிப்பட்ட உணவை ஏத்துக்கணும், எப்பெல்லாம் உணவையே நம்ம ஏத்துக்க கூடாது, விரதங்கள் அனுஷ்டிக்கிறது. ஸோ இது எல்லாமே தவங்கள், பக்தி தொண்டில் இருக்கக்கூடிய தவங்கள். ஸோ அதுல இந்த ஏகாதசி விரதம் அப்படின்ற அந்த தவமானது ரொம்ப முக்கியமானதா கருதப்படுது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, நம்ம வைஷ்ணவ ஆச்சாரியார் அவர் அவருடைய பாடல்ல எழுதுறார், மாதவ திதி பக்தி ஜனனி ஜேதனை பாலன கோரி. ஸ்ரீல பக்தி வினோத தாக்கூர், உங்களுக்கும் தெரியும், ஸ்ரீல பிரபுபாதர், தேவதராசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அவருடைய குரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் பத்தி நம்ம கேட்டிருந்தோம். அவருடைய தந்தை தான் ஸ்ரீல பக்தி வினோத தாக்கூர். அவர் சுத்த பகதா அப்படின்ற ஒரு பாடல்ல அவர் இந்த வரிகள் எழுதுறார், மாதவ திதி பக்தி ஜனனி. மாதவ திதி அப்படின்றது ஏகாதசியினுடைய பேர், அந்த திதிக்கு மாதவ, மாதவனா கிருஷ்ணனுடைய பேர் நமக்கு தெரியும். சோ மாதவ திதி அப்படின்றது ஏகாதசியை குறிக்குது. அது அவர் என்ன சொல்றார், பக்தி ஜனனி. பக்தி ஜனனி அப்படின்னா பக்தி தொண்டினுடைய தாய், த மதர் ஆஃப் டிவோஷன். ஸோ நமக்கு பக்தி தொண்டில் நம்ம மேன்மேலும் முன்னேற்றம் அடையிறதுக்கு, தீவிரமா முன்னேற்றம் அடையிறதுக்கு இந்த ஏகாதசி ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். ஸோ அதனாலதான் இந்த ஏகாதசி விரதத்தை பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பின்பற்றக்கூடியவங்களும் அனுஷ்டிக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஏன், விஷ்ணுனுடைய பக்தர்கள் இல்லாதவங்க கூட, ஒருவேளை நீங்க இது வரைக்கும் நான் விஷ்ணு வழிபட்டதே இல்லைங்க அப்படின்னு நீங்க நினைச்சா கூட உங்களுக்கும் இந்த வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏகாதசி அப்படின்றது. ஸோ இந்த ஏகாதசி ரொம்ப முக்கியமான விரதம். ஸோ கிருஷ்ணன் நீங்க சொல்ற பார்த்தோம் இல்லையா அந்த ஸ்லோகம், தப்போ தான. ஸோ அந்த தவத்துல ரொம்ப அந்த நம்ம பின்பற்றக்கூடிய விரதத்துல ரொம்ப முக்கியமானது ஏகாதசி விரதம். ஸோ இன்னைக்கு ஏகாதசி. ஸோ அதனாலதான் நம்ம இன்னைக்கு இந்த தலைப்பை பத்தி பேசலாம் அப்படின்னு நினைச்சோம். உண்மையிலே இதற்கு முன்னாடியே நம்ம பேசியிருக்கணும், அப்பதான் இன்னைக்கு நீங்க அதை பயிற்சி செஞ்சிருக்க முடியும். ஏகாதசி அன்னைக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதோ அதை. இருந்தாலும் இப்ப பேசுறதும் சிறந்தது தான். ஸோ அதனால இன்னைக்கு நம்ம யாருக்கெல்லாம் ஏகாதசி பத்தி தெரியாதோ நம்ம தெரிஞ்சுக்குவோம், யாருக்கு தெரியுமோ இன்னும் சில விஷயங்களை நம்ம கத்துக்கலாம். இல்ல முழுமையா தெரிஞ்சிருந்தாலும் மீண்டும் அதை பத்தி கேட்கறதுல பக்தர்களுக்கு எந்தவித சலிப்பும் எப்பொழுதும் ஏற்படுறது கிடையாது. ஸோ ஏகாதசி, ஏகாதசி அப்படின்றது சமஸ்கிருத வார்த்தை. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏக தசி அப்படின்னு ரெண்டா பிரிக்கலாம். ஏக அப்படின்றது ஒன்றுன்னு அர்த்தம், தசி சமஸ்கிருதத்துல ஆக்சுவலா அது தசி, தமிழ்ல வந்து நம்ம ஏகாதசி அப்படின்னு எழுதுறோம், உண்மையில அது ஏகாதசி. ஸோ தசி தஷ அப்படின்னா பத்து அப்படின்னு அர்த்தம், ஒன்று பத்து, அதாவது பதினொன்று, பதினோராவது நாள் அப்படின்றதுதான் ஏகாதசி. ஸோ என்ன பதினோராவது நாளுங்க அப்படின்னா, நிலவினுடைய நாள் காட்டி இருக்கு இல்லையா, லூனார் கேலண்டர் அப்படின்னு ஆங்கிலத்துல நம்ம சொல்லுவோம். அதாவது நிலவினுடைய பயணத்தை கொண்டு உள்ள நாள் காட்டி, நிலவினுடைய பயணம் பௌர்ணமி அமாவாசை. அமாவாசையில இருந்து பௌர்ணமிக்கு 15 நாள் நிலவு எப்படி பயணம் செய்யுது அப்படின்னு நமக்கு தெரியும். அதே போல பௌர்ணமியிலிருந்து மீண்டும் அமாவாசைக்கு எப்படி நில பயணம் செய்யுது அப்படின்றது நமக்கு தெரியும். ஆங்கிலத்துல வேக்சிங் மூன், வேனிங் மூன் அப்படின்னு சொல்லுவாங்க, பௌர்ணமி அமாவாசை. ஸோ இந்த பயணம் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 15 நாட்களை கொண்டது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம வாழ்க்கையில தினசரி நம்ம பார்த்துட்டு இருக்கதான் பௌர்ணமி அமாவாசை, கிருஷ்ண பக்ஷ சுக்ல பக்ஷ. ஸோ இந்த 15 நாள் பயணத்துல வரக்கூடிய 11வது நாள், அதாவது இப்ப இன்னைக்கு அமாவாசை அப்படின்னா இதுல இருந்து 11வது நாள், அதே போல பௌர்ணமி அப்படின்னா அதுல இருந்து 11வது நாள், அந்த 11வது நாள் தான் ஏகாதசி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய திருநாள். ஸோ இந்த ஏகாதசி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் நிறைய பேருக்கு தெரியும், விரதம் அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.
ஏகாதசி அன்னைக்கு விரதம் அனுஷ்டிப்பாங்க. இருக்கிறதுலயே சிறந்தது, எல்லா விதமே சிறந்ததுதான், முழுமையா ஒருத்த ஏகாதசி விரதத்துல ஈடுபடுறது அப்படின்னா, தண்ணீர் கூட அருந்தாம ஒருத்த வந்து எந்த பொருள் எந்த உணவு பதார்த்தத்தையும் எடுத்துக்காம தண்ணீர் கூட அருந்தாம ஒருத்தன் இருக்கிறது முழுமையான ஏகாதசி விரதம் அப்படின்னு அழைக்கப்படுது. முன்னர் காலங்கள்ல, இன்னும் முன்னர் யுகத்துல எல்லாருமே ஏகாதசி அப்படின்னாலே அப்படிதான், தண்ணீர் கூட அருந்தாமல் முழு நாள் உபவாசம் இருக்கிறது ஏகாதசியினுடைய நோக்கமா இருந்து பின்பற்றிட்டு இருந்தாங்க. சோ அதுக்கப்புறம் காலம் செல்ல செல்ல மக்களுக்கு அது கடினமா அமையும் பொழுது தண்ணீர் மட்டும் எடுத்துக்க ஆரம்பிச்சாங்க. சோ இப்படியும் இன்னைக்கு கூட சில பக்தர்கள் பயிற்சி பண்றதை நம்ம பார்க்கலாம். இல்ல அவங்களுடைய உடலுக்கு வந்து இது பத்தாது அப்படின்னா, சில பக்தர்கள் உணவு பதார்த்தத்தை எடுத்துக்காம வெறும் பழங்கள் மட்டும் எடுத்து சாப்பிடக்கூடிய பக்தர்கள் இருக்காங்க. இல்லை அப்படின்னா இன்னும் ஒரு சிலர் அதிகப்படியா இஸ்கான்ல பார்த்தோம் அப்படின்னா, பிரபுபாதர் பொதுவா எல்லாருக்கும் கொடுத்த வழிமுறை இது என்ன அப்படின்னா, தானியங்களை ஏத்துக்காம ஒருத்த வந்து இந்த ஏகாதசி விரதத்தை பின்பற்றுறது. தானியங்கள் மற்றும் பீன்ஸ் வகை, இதை சாப்பிடாம மீதி இருக்கக்கூடிய வகைகள் என்னென்ன பொருட்கள் இருக்கோ அதை வந்து அந்த வகையான காய்கறிகள் சாமை போன்ற பொருட்கள் நம்ம என்னன்றதை பார்ப்போம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஏத்துக்கலாம், அந்த பொருட்களை சாப்பிட்டு உபவாசம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த மாதிரி பல விதங்கள் இருக்கு, பல விதத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ எதுக்காக இந்த இந்த மாதிரியான விரதம் அப்படின்ற கேள்வி நமக்கு நிச்சயம் வரும் இல்லையா? எதனால இந்த 11வது நாள் இந்த மாதிரி முக்கியமா கொண்டாடப்படுது? ஏன் பக்திக்கு அவ்வளவு முக்கியமான திருநாள் இது? பக்தி ஜனனி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து வெறுமன ஒருத்த வாழ்க்கையில வந்து சோ எதுக்காக வந்து இது பின்பற்றப்படுது அப்படின்ற கேள்வி உடனடியா நமக்கு நிறைய பேருக்கு நிச்சயம் எழும். ஸோ இவ்வளவு பெரிய வெறுமன விரதத்தை பின்பற்றது மட்டும்தான் இந்த நாளா, இல்லை இந்த நாளுடைய வேற மகத்துவம் என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு உண்மையிலே தெரியறது இல்லை. ஏன் வந்து இந்த விரதத்தை பின்பற்றுறோம் அப்படின்றதே. ஸோ உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னா, விரதத்தை பின்பற்றணும் சரியானதுதான். இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தது போல அவங்க வந்து தானிய வகைகளை சேர்க்காம இருக்கிறாங்க அப்படின்றதும் சரியானதுதான். ஆனா இந்த ஏகாதசி விரதத்தினுடைய உண்மையான நோக்கம், எதற்காக இந்த விதிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, எதுக்காக இந்த உபவாசம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, கிருஷ்ணர் மேல நம்ம பக்தியை வளர்த்துக்கிறதுக்காக. அதாவது இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு அதிகமா கிருஷ்ணருடைய திருநாமத்தை உச்சரிக்கிறதுக்காகவும் அதிகமா கிருஷ்ணரை பத்தி கேட்கறதுக்காகவும் இந்த நாள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா நிறைய பேர் ஏகாதசினாலே, ஐயோ நாளைக்கு ஏகாதசி வந்துருச்சா, நாளைக்கு நாளை இட்லி சாப்பிட முடியாது, தோசை சாப்பிட முடியாது. ஏன்னா ஏகாதசி அன்னைக்கு நம்ம அரிசி கோதுமை பருப்பு இதெல்லாம் நம்ம சேர்க்க முடியாது. அது ஏன் அப்படின்றத பின்னர் பார்ப்போம். ஸோ இப்ப இதை சேர்க்க கூடாதுன்னா, ஐயோ ஏகாதசி வந்துருச்சா ரொம்ப கஷ்டமே அப்படின்னு மக்கள் பொதுவா நினைக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இது பொதுவா மக்கள் பாக்குறது எப்படின்னா, நிறைய தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அன்னைக்கு இருக்கு அப்படின்றதுதான். ஆனா உண்மையிலேயே அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய செயல்கள் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. ஏகாதசி அன்னைக்கு நம்ம பகவானை பத்தி நிறைய கேட்கறது மூலியமாகவும், அவருடைய திருநாமத்தை அதிகமா உச்சரிக்கிறது மூலியமாகவும் என்ன ஆகுது, தானாவே அந்த விதிமுறைகள் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை நம்ம பின்பற்ற ஆரம்பிக்கிறோம். அதிகமா கிருஷ்ணரை பத்தி நினைக்கும் பொழுது, அதிகமா அவருடைய திருநாமத்தை உச்சரிக்கும் பொழுது, படிக்கும் பொழுது சாஸ்திரம் விளக்குது, ஒருத்தனுக்கு தாகமோ பசியோ ஏற்படாது அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சோ அதே போல நீங்க அதிகமா இதுல ஈடுபடும் பொழுது தானாகவே உங்களுடைய தூக்கமும் குறையும். சோ அதனாலதான் நிறைய பேர் ஓ ஏகாதசி அன்னைக்கு நம்ம கம்மியா தூங்கணும், தூங்கக்கூடாது, நிறைய பேர் ராத்திரி போல முழிச்சிருக்கணுங்கிறாங்க. எப்படிங்க அது கஷ்டமா இருக்கும், அது எப்படி பின்பற்றுறது? மக்கள் பொதுவா அந்த கஷ்டமான பாதையை யோசிக்கிறாங்க. பக்தி தொண்டு அப்படின்றது வெறும் மைனஸ் மட்டும் கிடையாது. பக்தி தொண்டு அப்படின்றது
எதை செய்யக்கூடாது எதை செய்யணும் அப்படின்ற ரெண்டுமே உண்டு. பிளஸும் இருக்கு மைனஸும் கொடுக்கப்படுறது, என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு. ஸோ செய்யணும்ன்ற செயல் என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை நீங்க செய்யும் பொழுது செய்யக்கூடாத செயல் தானாவே நம்ம கைவிட்டுருவோம். உயர்ந்த செயல்களை செய்யும்போது எப்படி தாழ்ந்த செயலை தானா கைவிடுறோமோ அதே போலதான். ஸோ பகவானை பத்தி அதிகமா கேட்கும் பொழுது, பகவானை பத்தின விஷயங்கள் அதிகமா படிக்கும் பொழுது தானாகவே தூக்கம் பசி இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒருத்தன் கைவிடுறோம். சரிங்க, பசிய கைவிடுறான்னு சொல்றீங்க, கம்மியா சாப்பிடணும் அது எல்லாமே சரி, இருந்தாலும் பையன் இந்த தானியங்கள் சேர்க்கக்கூடாது, எதுக்காக பருப்பு வகைகள் சேர்க்கக்கூடாது, இந்த மாதிரியான விதிமுறையும் வித்தியாசமா ஏகாதசிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க யோசிக்கலாம். அதற்கான விளக்கம் பத்ம புராணத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. உண்மையிலே பத்ம புராணத்துல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு விதத்துல இந்த ஏகாதசி பத்தி விளக்கமானது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த ரெண்டு விதத்தையும் நம்ம பார்ப்போம். முதல் விஷயம், நிறைய பேருக்கு இது தெரிந்திருக்கும், இந்த லீலையானது முரா அப்படின்ற அசுரன். இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு நிறைய, ஆக்சுவலா கிருஷ்ணோட லீலைகள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் முரா அப்படின்ற பேர்ல நிறைய அசுரர்கள் வந்திருக்காங்க. சோ அதுல ஒரு அசுரரை கிருஷ்ணர் கொண்டாதான் நம்ம கிருஷ்ண புஸ்தகத்தை கூட படிக்கலாம், ஸ்ரீமத் பாகவதத்தையும் படிக்கலாம். கிருஷ்ணருக்கு முராரி அப்படின்ற பேர் வந்தது, முரா அப்படின்ற அசுரனை கொன்றதுனால. ஆனா இப்ப நம்ம இங்க பேசக்கூடிய பத்ம புராணத்துல மேற்கோள் காட்டப்பட்டிருக்க இந்த அசுரன், இந்த முரா அப்படின்ற அசுரன் அந்த அசுரன் கிடையாது, இது வேற. சோ என்ன ஏற்படுது அப்படின்னா, அந்த முரா அப்படின்ற அசுரனுக்கும் கிருஷ்ணரும் பெரிய ஒரு போர் நடக்குது, சண்டை நடக்குது. பல நாட்களா பல வருடங்களா அந்த சண்டையானது தொடர்ந்து அந்த போரானது நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த சண்டை அப்படி நடந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு சமயத்துல கிருஷ்ணர் சோர்வடைஞ்சிடுறாரு. எப்படிங்க பகவான் கிருஷ்ணர் அவர் எப்படிங்க சோர்வடைவார் அப்படின்னா, லீலைக்காக அதை பார்ப்போம். எதனால உண்மையிலே கிருஷ்ணர் சோர்வடைஞ்சார் அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ கிருஷ்ணர் தன்னுடைய லீலைகள்ல பாத்தீங்கன்னா சுவாரஸ்யத்தை ஏற்படுத்துறதுக்காக நிறைய சமயத்து இந்த மாதிரி செய்யறது உண்டு. காளியனோட சண்டை போடும் போதும் பார்க்கலாம், ஒரு சமயத்துல அந்த பாம்பிக்கிட்ட அந்த பாம்பிடம் கிருஷ்ணர் மாட்டிக்கிட்ட மாதிரி தோன்றும். நிறைய எதிரிகளோட சண்டை போடும் போது கிருஷ்ணர் ஒருவேளை ஐயோ மாட்டிட்டாரோ கிருஷ்ணருக்கு ஏதோ ஆக போதோ அப்படின்ற மாதிரி தோன்றும். அதே போல இந்த லீலையிலும் கிருஷ்ணர் சோர்வடைந்த மாதிரி வெளிக்காட்டுறார். காட்டிட்டு அவர் அங்கிருந்து ஓட்டம் பிடிக்கிறார். சோ அவரை துரத்திக்கிட்டே முரா அசுரனும் பின்னர் வரோம். சோ கிருஷ்ணர் என்ன பண்றார், இமயமலைக்கு ஓடுறார். அங்க பத்ரிகாசிரமத்துல இருக்கக்கூடிய ஒரு மலையில, ஒரு அங்க இருக்கக்கூடிய ஒரு குகையில உள்ள போய் சோர்வாயி படுத்து தூங்கிடுறார். இந்த முரா அப்படின்ற அசுரன் இவரை தேடி ஓடி 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 வரான். வந்தோன்னு பாக்குறான், ஓ இந்த குகைக்குள்ள போய் பயந்துகிட்டு நீ தூங்கிட்டு இருக்கியா, இரு உன்னை இன்னைக்கு நான் அழிச்சிடுறேன், இன்னைக்கு நான் உன்னை கொண்டுட்டேன் அப்படின்னா இதுக்கப்புறம் நீ எங்க குளத்துல இருக்க யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டேன், இல்லைனா எங்க குளத்துல இருக்க எல்லாரையும் நீ கொண்டுட்டு இருக்க, எல்லாருக்கும் தொந்தரவு ஏற்படுத்துற, உன்னை இன்னைக்கு நான் கொண்டுடுறேன், உன்னை இன்னைக்கு நான் கொண்டுட்டேன் அப்படின்னா எங்க குளத்துல இருக்க எல்லாரும் மகிழ்ச்சி அடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பகவானை கொல்றதுக்கு தயாராகிறான். அந்த சமயத்துல ஒரு நிகழ்வு ஏற்படுது, இதுதான் அந்த முரா அப்படின்ற அசுரன். பகவான் படுத்து தூங்கிட்டு இருக்கார். சோ அவன் பகவானை கொல்லலாம் அப்படின்ட்டு வரான், அவன் கையில இருக்க வாள் தெரியுதா, பகவானை கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தயாராகும் பொழுது அந்த சமயத்துல பகவானுடைய உடல்ல இருக்கக்கூடிய பிரகாசம், பகவானுடைய உடலானது சச்சிதானந்த ரூபம். சோ கிருஷ்ணர் உடைய உடல் எப்போதுமே பிரகாசமானது. கிருஷ்ண லீலையிலும் நம்ம பல தடவை கேட்டிருக்கோம் இல்லையா, கிருஷ்ணர் வந்து வெண்ணையை திருடுவார், திருடிட்டு எங்கேயாவது போய் ஒளிஞ்சிட்டு இருப்பார், ஆனா அவரை பிடிக்கிறது ரொம்ப எளிமையானது. ஏன்னா இருளான ஒரு அறையில எங்க போய் அவர் ஒளிஞ்சிருந்தாலும் அவர் உடல இருந்து வரக்கூடிய பிரகாசமானது அவரை காட்டி கொடுத்தோம்.
இந்த நிலையிலையும் முர அசுரன் கிட்ட பகவான காட்டி கொடுத்தது அதே வெளிச்சம் தான். சோ அந்த இருளான குகையில போய் பகவான் படுத்திருந்தார், அது எப்படி முர அசுரனுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, பகவான் உடல்ல இருந்து வெளியில வந்த அந்த வெளிச்சம், அந்த வெளிச்சத்தை கொண்டு அவன் பகவானை கொல்லணும் அப்படின்ட்டு உள்ள போனான். உள்ள போன சமயத்துல அந்த வெளிச்சத்துல இருந்து ஒரு பெண் உருவம் வெளியில வரான். பகவானுடைய வெளிச்சம் உடல்ல இருந்து வெளியில வரக்கூடிய வெளிச்சத்துல இருந்து ஒரு பெண் உருவம் வெளியில வராங்க. வந்து வெளியில வரும் பொழுது ரொம்ப சாந்தமாலாம் வரல, எல்லா ஆயுதங்களோட வராங்க அவன் கைகள்ல. வந்து ஒரே வினாடி தான் அந்த முரா அப்படின்ற அசுரனை கொன்னுறாங்க. சோ இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஆரம்பத்துல பகவான் சோர்வு அடைஞ்சிட்டார், தூங்கிட்டார் அப்படின்னு சொன்னப்போ நிறைய பேர் எப்படிங்க இவர் கடவுளா இருக்க முடியும்னு கேள்வி கேட்கிறாங்க இல்லையா. அவங்களுக்கான பதில்தான் இது, பகவான் கொடுக்கிறார், இந்த அசுரனை கொள்றதுக்கு நாளாம் தேவையில்லை, என் உடல்ல இருந்து வெளியில வர பிரகாசமே போதும் அப்படின்றார். வெறுமனா ஒரு உடல்ல இருந்து வரக்கூடிய பிரகாசத்தினுடைய பர்சானிபிகேஷன் உருவமா அந்த பெண்மணி தோன்றி அவங்க அந்த அசுரனை கொள்றாங்க. அந்த பெண்மணியினுடைய பேர் தான் ஏகாதசி. சோ ஏகாதசி அப்படின்றது ஒரு பெண், சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்களுமே பெண்மணி தான், பெண்கள் தான், அது ஒரு பெண் தான் அது. ஸோ அதே போல ஏகாதசி அப்படின்ற இந்த நாள் அன்னைக்கு, ஸோ அவங்க இந்த லீலை நடக்குது, அவங்க வெளியில தோன்றி இந்த மாதிரி வதம் செய்யறாங்க. ஸோ கொன்று முடிச்ச உடனே பகவான் வெளி தெள்ளறார், பார்க்கறார், ஓ இந்த மாதிரி அவனை கொன்னுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தன்னுடைய ஆசீர்வாதத்தை பகவான் வழங்குறார். அப்போ அவன் பகவான் கிட்ட வேண்டது ஒரே ஒரு விஷயம்தான், பகவான் வந்து உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு, நான் உனால திருப்தி அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க பகவான் கிட்ட கேட்கறது ஒரே ஒரு விஷயம் தான், என்ன அப்படின்னா, இந்த பௌதிக உலகத்துல ஏகப்பட்ட பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, உங்களை மறந்துட்டு ஒரு ஒரு வினாடியுமே இங்க வெறும் துன்பமும் துயரமும் தான் இருக்கு. அப்படிப்பட்ட நபர்கள் உங்களுடைய வாசஸ்தலத்துக்கு இங்க இருந்து போகணும், அதற்கு ஏதாவது ஒரு எளிமையான வழிமுறை நிச்சயம் வேண்டும். ஸோ அதனால இந்த குறிப்பிட்ட நாள் இன்னைக்கு இந்த ஏகாதசி நாள் அன்னைக்கு யாரெல்லாம் விரதம் அனுஷ்டிக்கிறாங்களோ அவங்க மீண்டும் உங்களுடைய வாசஸ்தலத்துக்கு வந்துருவாங்க அப்படின்ற ஒரு வரத்தை கொடுங்க. அப்ப கூட பாத்தீங்கன்னா அவங்க அவங்களுக்கான வரத்தை எதுவும் கேட்கல, எனக்கு இதை கொடுங்க, எனக்கு அதை கொடுங்க, இல்லை என்னோட சந்ததியினருக்கு இதை கொடுங்க அப்படி அவங்க பகவான் கிட்ட கேட்க கிடையாது. இதுதான் ஒரு பக்தன், எப்பொழுதுமே மற்றவங்க மீது அக்கறையோட இருக்கான். ஸோ அதே தான் இந்த ஏகாதசி அவங்களும் பண்றாங்க. ஸோ தயவு செய்து யாரெல்லாம் இன்னைக்கு விரதம் அனுஷ்டிக்கிறாங்களோ அவங்கள எல்லா பாவ விளைவுகள்ல இருந்தும் நீங்க விடுவிக்க செய்யுங்க. ஸோ அதுதான் ஏகாதசியினுடைய பெரிய மகத்துவம். ஏகாதசி விரதத்தை வெறுமனை பின்பற்றுறதன் மூலியமாவே ஒருத்தன் எல்லா பாவ விளைவுகள்ல இருந்தும் வெளியில வரான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுவோம். சரி, ஏகாதசி விரதத்தை பின்பற்றணும்னு அவங்க கேட்டுக்கிட்டாங்க, பகவான் சரின்னு சொல்லிட்டாருன்றீங்க. அப்படி இருக்கும் பொழுது எதனால் இதுல குறிப்பிட்ட ஒரு விதிமுறையை கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரிதான் பின்பற்றணும், இந்த அரிசி சேர்க்கக்கூடாது, தானியம் சேர்க்கக்கூடாது, பருப்பு வகைகளை சேர்க்கக்கூடாது, கோதுமை சேர்க்கக்கூடாது, எதுக்கு இந்த மாதிரி இருக்கு, உங்க கடவுள் என்ன அவ்வளவு கொடூரமானவரா, நீங்க விரதம் இருக்கிறது மூலியமா அவர் எப்படி திருப்தி அடைகிறார். ஏகாதசி வந்து இந்த மாதிரி மக்கள் விரதம் இருந்தாங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய வாசஸ்தலத்துக்கு கூட்டிட்டு போங்க, அவங்களை வந்து தூய்மைப்படுத்தி அப்படின்னு கேட்டோன்னா இவர் வந்து சரி அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா நான் விரதம் இருக்கிறது மூலியமா அவர் திருப்தி அடையறாருன்னு நீங்க சொல்றீங்க, எப்படி ஒரு கடவுள் இந்த மாதிரி இருக்க முடியும், இவ்வளவு கொடூரமானவர் அவர், நான் சாப்பிடாம பட்னியா இருந்தேன் அப்படின்னா அவருக்கு பிடிக்குமா, எப்படிப்பட்ட கடவுள் அவர் அப்படின்னு சொல்லி இதையும் மக்கள் நிறைய பேரு கேள்வியா கேட்பாங்க. கேள்வியா கேட்கறது இல்லை, பகவானை நிராகரிக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரி பேசுவாங்க. விரதம் இருக்கிறதுக்கு தயாரா இல்லாத மக்கள், யாரு அவங்களுடைய புலன்களை கட்டுப்படுத்த விருப்பம் இல்லையோ, எல்லா நாளும் புலன்களை வந்து புலன் இன்பத்தை ஈடுபடுத்திட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு தடை இருக்கணும், இருக்க கூடாது அப்படின்றதுக்காக அவங்க எடுத்து வைக்கக்கூடிய வாதம் இது. பகவான் உண்மையிலேயே நம்ம பட்னி இருக்கிறதுனால சந்தோஷமா இருக்க போற நபர் கிடையாது. பகவான்
பார்க்கலாம். நீங்க பல நிலைகள்ல எப்பொழுதுமே பக்தர்களுக்கு எப்படி விஷயங்களை சுலபமாக்க முடியும்ன்றதான் பாக்குறாரு. எல்லா விஷயத்தையும் பக்தர்கள் கேட்காமலேயே கொடுக்கிறார். பார்க்கலாம், நீங்க கிருஷ்ணர் கோபர்களோட அமர்ந்து சாப்பிடும் பொழுது தன்னுடைய உணவு பதார்த்தத்தை எல்லாரோடையும் பகிர்ந்து சாப்பிடுறத பார்க்கலாம். சோ அப்படி இருக்கும்பொழுது கிருஷ்ணர் நம்மளோட பட்னி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் விருப்பப்பட கிடையாது. அவர் என்ன உண்மையிலேயே அங்க பாக்குறார் அப்படின்னா நம்மளுடைய உறுதியை பாக்குறார். எந்த அளவுக்கு நீ உறுதியோட இருக்க, எதுல பௌதிக உலகத்துல இருக்கக்கூடிய பாவ செயல்களை கைவிடுறதுல எந்த அளவுக்கு நீ உறுதியோட இருக்க அப்படின்றத கிருஷ்ணர் பாக்குறார். இதுதான் விரதங்கள் நம்ம இருக்கிறதுனுடைய விஷயம். நம்ம கிட்ட பகவான் என்ன எதிர்பார்க்கிறாருன்ற விஷயம், எந்த அளவுக்கு ஒருத்தன் பக்தி தொண்டுல தீவிரமா இருக்கான் அப்படிங்கறத நம்மளுடைய தீவிரத்தன்மையை நம்ம வெளிக்காட்டுறோம். இந்த மாதிரி முக்கியமான திருநாட்கள் அன்னைக்கு, குறிப்பா இந்த ஏகாதசி அன்னைக்கு, இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா இந்த தானியங்கள் பருப்பு, இந்த விஷயங்கள் பாவகரமானவை அப்படின்னு சொல்லப்படுது சாஸ்திரத்துல. பாவகரமான செயல்களை கைவிடுறத பார்த்து பகவான் திருப்தி அடைகிறார் நிச்சயமா. அதே போலதான் இதுவும் பாவகரமான உணவுப் பொருட்கள் ஏகாதசி அன்னைக்கு இருக்கு. அந்த உணவுப் பொருட்களை ஒருத்தர் எடுத்துக்கிறது மூலியமா மேன்மேலும் அவனுடைய வாழ்க்கையில பாவ விளைவுகளை அதிகரிக்கலாம். சோ அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு ஏகாதசி அன்னைக்கு இந்த விஷயங்களை ஒருத்தன் கைவிடணும். ஏன்னா இதுல பாப புருஷன் இருக்கார், பாவம் இதுல அடங்கி இருக்கு அப்படின்னு. அது எப்படி அப்படின்றதையும் அதே பத்ம புராணத்துல இன்னொரு இடத்துல மீண்டும் விளக்கப்படுது. எதனால இந்த தானியங்கள் இந்த விஷயங்கள்ல பாவம் இருக்கு அப்படின்றதையும் பத்ம புராணமே விளக்குது. பகவான் இந்த பிரபஞ்சத்தை படைச்சதுக்கு அப்புறம் எல்லாமே நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் எல்லாத்தையும் படைக்கிறார். பிரம்மாவை படைக்கிறார், பிரம்மா மூலியமா பிரஜாபதிகள் மனு இந்த மாதிரி எல்லாரும் எல்லா உயிர்வாளிகள் எல்லாரையும் படைக்கிறார். எல்லாம் சரிவர செயல்பட்டு இருக்கு. சோ ஜீவாத்மாக்கள் இருக்காங்க, ஒரு ஒருத்தவங்க அவங்க பாவங்களுக்கு பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றாரு போல அதன் விளைவுகளை சந்திக்கிறாங்க. சோ இந்த பாவ புண்ணிய கணக்குகளை பாத்துக்கிறதுக்காக பகவான் யமராஜரை நியமிக்கிறார். பொதுவா மக்கள் யமன் அப்படின்னா ஏதோ ஒரு கெட்டவன் அப்படின்னு, கெட்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்லி பொதுவா நினைக்கிறது உண்டு. யாரெல்லாம் பக்தர்கள் இல்லையோ அவங்களுக்கு நிச்சயம் இந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கு. ஒரு கொடூரமான முகம், ஒரு கெட்ட நபர், எல்லாரையும் கொலை பண்ணி எடுத்துட்டு போற நபர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சாஸ்திரம் விளக்குது யமராஜர் தூய பக்தர்கள்ல ஒரு நபர் அப்படின்னு. மொத்தம் 12 மகாஜனர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. மகாஜனம் அப்படின்னா இருக்கக்கூடிய மக்கள்லேயே சிறந்த நபர்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது அவங்கள பார்த்து அவங்களுடைய அடிச்சுவடுகளை நம்ம பின்பற்றணும் அப்படின்னு. சோ அப்படிப்பட்ட மகாஜனர்கள் 12 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் ஒரு 12 பேருடைய பேரை கொடுத்துருக்கு. ஸ்வயம்பு, நாரத, ஷம்பு, குமார, கபிலோ, மனுஹு, பிரஹலாதோ, ஜனகோ, பீஷ்ம, பலிர், வயா, சகீர், வயம், மொத்தம் 12 பேரோட பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல ஒரு நபர் யமராஜர். அதாவது யமராஜர் பகவானுடைய பிரியமான பக்தர், தூய வைஷ்ணவர். சோ என்ன ஆகுது, யமராஜருக்கு இந்த ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஜீவாத்மாக்களுடைய பாவம் புண்ணியங்களை பார்த்து அதுக்கு ஏற்றாற் போல தீர்ப்பு அவங்களுக்கு வழங்கணும் அப்படின்ற அந்த ஒரு பொறுப்பு, அந்த ஒரு சேவை யமராஜருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சோ யமராஜர் அவரை நியமிச்சதுக்கு அப்புறம் அவரும் அவருடைய செயலை இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கார். அப்பம் ஒரு நாள் பத்ம புராணத்துல விளக்கப்படுது. அப்ப ஒரு நாள் பகவான் போய் யமராஜரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறார் யமபுரிக்கு. போகும்போது பகவான் உள்ள வரார் அப்படின்றத தெரிஞ்ச உடனே யமராஜர் ஓடோடி வந்து பகவானை வந்து வழிபட்டு பகவானுக்கு பாதாபிஷேகம்லாம் பண்ணி எல்லாம் மிகப்பெரிய ஒரு வழிபாட்டு முறையை செய்யறார். செஞ்சு பகவானை பெரிய அளவு உபசரிக்கிறார். உபசரிச்சுட்டு பகவானும் யமராஜரும் பேசிட்டே இருக்கும் அந்த சமயத்துல பகவானுக்கு தூரத்துல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. யாரோ ஒருத்தன தூரத்துல இருந்து கத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. நிறைய மக்கள் கத்துறாங்க அழுகுறாங்கன்ற மாதிரி சத்தம் கேக்குது.
உடனே அவர் யமராஜர் கிட்ட அது என்ன சத்தம், யார் கத்துறா, யார் அழுகுறா, எதுக்கு அழுகுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. எதுவுமே தெரியாத மாதிரி, பகவானுக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. ஸோ இருந்தாலும் பகவான் தனக்கு தெரியாத மாதிரி யமராஜர் கிட்ட அது யாரு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்பம் யமராஜர் சொல்றார், பௌதிக உலகத்துல பாவ செயல்கள்ல ஈடுபட்டு, குறிப்பா நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி மது, மாது, சூது, போதைப் பொருட்கள், இந்த விஷயங்களுக்கு அடிமையான மக்கள் வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் ஏகப்பட்ட பாவங்களை சேர்த்திருக்காங்க. அப்படி முழுக்க முழுக்க பாவங்களை செய்த ஜீவாத்மாக்கள் இங்க யமலோகத்துல நரகத்துல அவங்களுடைய தண்டனைகள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுடைய அழுகுரல் தான் இது, துன்பங்களை தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி யமராஜர் சொல்றாரு. ஒரு ஒரு ஜீவாத்மாவுமே அவனுடைய பாவம் புண்ணியத்திற்கு ஏற்றார் போல அவன் விளைவை வந்து மரணத்துக்கு பின்னர் சந்திக்கிறான். நம்ம பொதுவா சொல்லுவோம், மரணத்துக்கு அப்புறம் நீ என்னப்பா கொண்டு போற அப்படின்னு, ரெண்டு விஷயத்த கொண்டு போறோம், ஒரு ஒருத்தங்களும் ரெண்டு பை, பணப்பை கிடையாது, ஒரு கையில புண்ணியம் ஒரு கையில பாவம். சோ நம்ம கிட்ட தான் இருக்கு, புண்ணியம்ங்கிற பைய அதிகமா கொண்டு போறோமா, பாவம்ங்கிற பைய அதிகமா கொண்டு போறோமான்னு. ரெண்டு பையில எது இருந்தாலும் மீண்டும் இந்த பௌதிக உலகத்துல பிறக்கணும்னா அது அடுத்த விஷயம். புண்ணிய செயல் அதிகமா பண்ணிருந்தோம் அப்படின்னா மீண்டும் பகவான் கிட்ட போறதுக்கான பாதையில முன்னேறி போறோம்னு அர்த்தம். பாவம் அப்படிங்கிற பைய அதிகமா பண்ணிருந்தோம்னா இன்னும் பகவானை விட்டு விலகி போறோம்னு அர்த்தம். சோ பாவ செயல்களை ஈடுபட்ட எல்லாருமே அங்க நரக லோகத்துல போய் கஷ்டப்படலாம். ஒருத்தன் போய் சொல்லலாம், யமராஜர் முன்னாடி நான் என்ன பாவம் பண்ணேன் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே, அது பாவமே இல்லையே, நான் எதுவும் பாவம் பண்ணலையே அப்படின்னு. அதனாலதான் சாஸ்திரம் விளக்குது, யமராஜர் முன்னாடி நம்ம போனோன்னா நமக்கு ஒரு பெரிய ஸ்கிரீன்ல, எப்படி பெரிய பெரிய தியேட்டர்லாம் பெரிய ஸ்கிரீன் இருக்கோ அந்த மாதிரி ஒரு பெரிய டிவில நமக்கு நம்ம வாழ்நாள் பூரா செய்த எல்லா பாவ செயல்களும் அதுல வந்து டிஸ்பிளே செய்யப்படும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நான் செய்யற பாவத்தை யாருமே பார்க்கலையே, யாருக்கு தெரியும், நான் ஒரு தனி அறையில உட்காந்துனா பாவம் பண்ணேன், தனி அறையில உட்காந்து நான் சிகரெட் பிடிச்சேன், தனி அறையில இருந்து நான் மது அருந்தினேன், யாருமே இல்லாத ஒரு காட்டு பகுதியில போய் நான் பால் உணவுல ஈடுபட்டேன், யாருக்கும் தெரியாது இது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். சாஸ்திரம் சொல்லுது, சூரியன் ஆதாரம், சந்திரன் ஆதாரம், காற்று அதுவும் ஒரு ஆதாரம். சூரியன் சந்திரன் காற்று இது இல்லாத இடத்துல நீ எங்கேயாவது இருக்க முடியுமா? தேவர்கள் அவங்க எல்லாருமே ஆதாரம். ஏன், நம்ம ஹிருதயத்துக்குள்ள பரமாத்மாவா நம்ம கூடயே இருக்காரு பகவான், அவரே ஆதாரம். சோ யாருமே பார்க்கல, நான் பண்ண தப்புல இருந்து நான் தப்பிச்சுட்டேன், அரசாங்கத்துக்கிட்ட நான் மாட்டல அப்படின்னா நம்ம நம்மளை நினைச்சு ஏமாத்திக்கலாம். நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஒரு செயலும் ஏகப்பட்ட சிசிடிவி கேமரா மாதிரி நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கு. சோ அதனால நம்ம பாவ செயல்களின் விளைவா பாவம் பண்ண நபர்கள் யமலோகத்துல போய் அவங்க கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. சோ அப்படி கஷ்டப்பட்டு இருந்த ஜீவாத்மாக்கள் தான் அவங்க அங்க கத்தி கதறிட்டு இருக்காங்க. சோ பகவான் சொல்றார், என்னால ஜீவாத்மாவை இந்த நிலைமையில பார்க்க முடியல, இவங்க இப்படி கஷ்டப்படுறத என்னால தாங்கிக் கொள்ள முடியாது, நான் எங்க இருக்கேனோ அந்த இடத்துல யாரும் அழக்கூடாது, யாரையும் அழ விட மாட்டேன். சோ அதனால அவங்க மீது கருணை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவானே கருணையின் வடிவா வெளிப்படுத்தின ரூபம் தான் ஏகாதசி அப்படின்னு பத்மபுராணம் இந்த ஏகாதசிக்கு இன்னொரு விளக்கம் கொடுக்குது. சோ பகவான் சொல்றாரு, யாரு இந்த ரூபத்தை வழிபடுறாங்களோ, யாரு இந்த ஏகாதசி அன்னைக்கு விரதங்கள் அனுஷ்டிக்கிறாங்களோ அந்த நபர்கள் எல்லா விதமான பாவ செயல்ல இருந்தும் விடுபட்டுருவாங்க, பாவ விளைவுகள்ல இருந்தும் விடுபட்டுருவாங்க அப்படின்ற ஒரு வரத்தை பகவான் கொடுக்குறார். உடனடியா என்ன ஆகுது அப்படின்னா எல்லா மக்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு எல்லா பாவகரமான செயல்களை ஈடுபட்டு இருக்கவங்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு தூய்மை அடையிறாங்க. தூய்மை அடைஞ்சு எல்லாரும் படிப்படியா ஒரு ஒருத்தங்களா பகவானுடைய வாசஸ்தலத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. பகவானுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த சமயத்துல ஒரே ஒருத்தர் மட்டும் வருத்தமா இருக்காரு.
எல்லாரும் பகவான் கிட்டதான் போறாங்க அப்படின்னா இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன, யாரு வருத்தப்படுறதுக்கு இருக்கா அப்படின்னா, பாப புருஷா யாருங்க? பாப புருஷா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களுக்குமே அதை பிரதிநிதிக்கக்கூடிய ஒரு நபர் இருக்காங்க. நீங்க நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எடுத்துக்கிட்டாலுமே கூட சரி, இது ஒன்னொன்னையும் பிரதிநிதிக்கக்கூடிய நபர் இருக்காங்க. நீருக்கு நமக்கு தெரியும் வருணம், நெருப்புக்கு அக்னி, காற்றுக்கு வாயு, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பிரதிநிதிக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. எந்த பொருளுக்குமே ஒரு பிரதிநிதி நபர் இல்லாம கிடையாது. அதே போலதான் பாவ புண்ணியத்திற்கும், சோ நம்முடைய பாவ செயல்களை பிரதிநிதிக்கக்கூடிய நபர் தான் இந்த பாப புருஷர். ரொம்ப ஒரு கொடூரமான, கோரமான ஒரு உருவம், முழுக்க முழுக்க பாவத்தினால் ஆன உருவம் இது. அவர் தலையை பார்த்தீங்க அப்படின்னா, பிராமணனை கொன்ன என்ன பாவம் ஏற்படுமோ அந்த பாவத்தால் ஆனது அவரோட தலை. கண்கள் பார்த்தீங்க அப்படின்னா, போதைப் பொருட்களை குடிக்கிறதன் மூலியமா வரக்கூடிய பாவத்தின் பாவத்தை பிரதிநிதிக்கிறது கண்கள். வாய் தங்கத்தை திருடுறதன் மூலியமா ஏற்படக்கூடிய பாவம். காதுகள் பாலுறவு, தவறான பாலுறவுல ஈடுபடுறதன் மூலியமா என்ன பாவம் கிடைக்குமோ அது. மூக்கு ஒருத்தனுடைய மனைவியை கொலை செய்யறதன் மூலியமா, இந்த மாதிரி பசுவை கொள்றதன் மூலியமா என்ன பாவம் ஏற்படுமோ அதனுடைய வயிறு குறிக்குது. இந்த மாதிரி உடல் முழுவதுமே வெறும் பாவ விளைவுகளெல்லாம் ஆன நபர் தான் அந்த பாப புருஷர். சோ மக்கள் பாவம் செய்ய செய்ய அவன் அந்தந்த இடத்துல அந்த இடத்துல இருக்க முடியும். அதுதான் பாப புருஷனுக்கு, பாப புருஷனை பகவான் உருவாக்குன நோக்கமே அதுதான். சரி, இப்ப அந்த பாப புருஷனுக்கு என்ன பயம் அப்படின்னா, பகவானே நீங்க என்னை உருவாக்கிட்டீங்க, நான் இருக்கேன், ஆனா இப்ப மக்கள் யாருமே பாவம் செய்யாதப்போ என்னுடைய இருப்பு இல்லாம போயிடுமே. இந்த பௌதி உலகத்தை தனியா அனுபவிக்கணும்னு ஜீவாத்மாக்கள் வந்தவங்க எந்த செயலும் பண்ணாம போயிடுவாங்களே, நான் அப்புறம் எப்படி இங்க இருக்க முடியும், நான் எப்படி சஸ்டெயின் ஆக முடியும், சோ எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பகவான் கிட்ட அவர் கேட்கும் பொழுது பகவான் அப்போ சொல்ற, சரி நீ பயப்படாத, ஏகாதசி அன்னைக்கு தானியங்கள், பருப்பு, கிரெயின்ஸ் அண்ட் பீன்ஸ் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்துல சொல்லுவோம். தானியங்கள் அப்படின்றது அரிசி, கோதுமை, இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியது. பருப்பு வகைகள், கடுகு கூட, அப்புறம் பெருங்காயம், ஸோ இது மாதிரி பல பொருட்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் ஏகாதசி அன்னைக்கு பாப புருஷன் அதுல இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ பகவான் சொல்ற, இந்த விஷயங்கள்ல நீ போய் தஞ்சம் புகுந்துக்கோ. யாரெல்லாம் ஏகாதசி அன்னைக்கு இந்த பொருட்களை சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு பாவங்கள் போய் சேரும். ஸோ அதனாலதான் சாஸ்திரத்துல இந்த வழிமுறை கொடுக்கப்பட்டிருக்கு, ஏகாதசி அன்னைக்கு ஒருத்தர் இந்தந்த விஷயங்கள்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. முழுமையா உபவாசம் இருக்கிறது அப்படின்றது தான் சரியானது. அது ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தோம், முழுமையான விரதம், நீர் கூட அருந்தாம எந்த உணவு பொருட்களையும் எடுத்துக்காம ஒருத்த விரதம் அனுஷ்டிக்கிறது இருக்கிறதே சிறந்தது. யாரால் அதை முடியாதோ அவங்களுக்கு தானியங்களை மட்டும் தவிர்க்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, உண்மையிலே எங்க நோக்கம் விரதம் இருக்கிறது நோக்கம் கிடையாது. நோக்கம் பகவான் மேல அன்பை வளர்த்துக்கிறது, பக்தியை வளர்த்துக்கிறது. ஸோ இதுதான் நோக்கம். பகவானுடைய சேவையில அதிகமா ஈடுபடணும். இன்னைக்கு எல்லா நாளுமே பகவானோட சேவையில ஈடுபடணும், பகவான் மேல பக்தி வளர்த்துக்க வேண்டிய நாட்கள் தான். இன்னைக்கு இன்னும் குறிப்பா, ஸோ இன்னும் குறிப்பா பகவானுடைய விஷயங்கள்ல தீவிரத்தன்மையை நம்ம இன்னும் அதிகமா காட்டணும் அப்படின்றது. ஸோ அதற்கு தான் இந்த திதி ரொம்ப உயர்ந்தது, மாதவ திதி ஆரம்பத்தில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ என்னால் வந்துட்டு இந்த விரதம் அனுஷ்டிக்கிறதுலாம் கஷ்டங்க, விரதம் நான் பின்பற்றேன் அப்படின்னா என்னால் படிக்க முடியாது, ஜபம் பண்ண முடியாது, என்னால் எந்த செயலையும் ஈடுபட முடியாது. ஸோ அதனால் நான் விரதம் பயிற்சி பண்ணிட்டு மற்ற எல்லாத்தையும் என்னால் பண்ண முடியாதுனால அதை விட்டுட்டுமா அப்படின்னா, அது சரி கிடையாது. அது இந்த விரதத்தினுடைய நோக்கம் கிடையாது. நீங்கள் விரதத்தையே பின்பற்றாம கிருஷ்ணருடைய சேவையில ஈடுபட்டு இருந்தீங்கன்னா அது சிறந்தது.
அதுக்காக நம்ம உங்களை விரதத்தை பின்பற்றாதீங்கன்னு சொல்ல கிடையாது, நோக்கம் என்ன அப்படின்றத நம்ம இங்க புரிய வைக்கிறோம். விரதத்தை ஏகாதசி விரதம் பின்பற்றுறது அப்படின்றது பகவான் மேல பக்தி வளர்த்துக்கணும்ன்ற அந்த ஒரே விஷயத்துக்காக தான். நிறைய பேர் சொல்லுவாங்க ஏகாதசி விரதம் இருந்தீங்க அப்படின்னா வெயிட் குறையும், ஏன்னா ஏகாதசி அன்னைக்கு தண்ணி கூட குடிக்காம இருக்கும், மாசத்துல 4 நாள் இல்ல 2 நாள் தண்ணியே குடிக்காம இருந்தோம் அப்படின்னா உடல இருக்கக்கூடிய எல்லா கெட்ட கொழுப்புகளும் வெளியில போயிடும், ஸோ நம்மளோட வெயிட் லாஸ் ஆகும். அதுக்கு தான் ஏகாதசி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சயின்டிபிக் ரீசன் சொல்லி அப்படி பேசுவாங்க. அது ஏகாதசி விரதத்தினுடைய நோக்கம் கிடையாது. ஏகாதசி விரதத்தினுடைய நோக்கம் பகவான் மேல நம்ம அன்பை வளர்த்துக்கணுங்கிறது தான். ஒரு சிலர் இந்த விரதத்தை நீங்க பின்பற்றினீங்கன்னா உங்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும் அப்படின்னு வாங்க, இல்லை உங்களுக்கு செல்வம் அதிகரிக்கும். இதெல்லாம் நோக்கம் கிடையாது. இதெல்லாம் மேபி ஒருவேளை சைட் எஃபெக்டா இருக்கலாம். பட் ஏகாதசி விரதத்தினுடைய உண்மையான நோக்கம் பகவான் மேல பக்தி வளர்த்துக்கணுங்கிறது. அதிகமா படிக்கணும், அதிகமா கேட்கணும், அதிகமா பகவானுடைய சேவையில ஈடுபடணும், அதிகமா அவருடைய திருநாமத்தை உச்சரிக்கணும். பிரபுபாதர் எப்பொழுதுமே சொல்றது உண்டு, 16 மாலைகள் தினசரி ஜபம் அப்படின்றது குறைந்தபட்சம். அதிகபட்சமா எவ்வளவு வேணாலும் பண்ணலாம், குறிப்பா ஏகாதசி அன்னைக்கு எவ்வளவு அதிகமா பண்ண முடியுமோ அவ்வளவு அதிகமா பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லு. உங்களால 64 மாலை பண்ண முடியுமா அன்னைக்கு பண்ணுங்க. சோ இதுதான் ஏகாதசி விரதத்தினுடைய நோக்கம், வேற நோக்கம் கிடையாது. சோ நம்ம அப்படி பின்பற்றதற்கு இது மற்ற விரதத்தினுடைய மற்ற விஷயங்கள் உதவிகரமா அமையுது. நம்மளுடைய புலனுகர்ச்சியில தான் தினசரி நம்மளுடைய மனது முழுமையா ஈடுபட்டு இருக்கு. சோ அந்த புலனுகர்ச்சியை மறந்து கிருஷ்ணருக்கு நம்ம பக்தி பண்ணுங்கிறத மையமா வைக்கணும். சோ புலனுகர்ச்சியை நம்ம மறக்கணும் அப்படின்றதுக்காக தான் மற்ற விரத முறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நீர் கூட அருந்தாம இருக்கிறது, உறங்காம இருக்கிறது, ஏகாதசி அன்னைக்கு நான் வந்து விரதம் இருக்கேன் அப்படின்றதுக்காக எனக்கு உடம்பு சோர்வா இருக்கு, 4 புறம் தூங்குறது வந்து சரி கிடையாது. சோ நம்ம இதுக்கான உண்மையான நோக்கம் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் மேல அன்பு, தூய அன்பை நம்ம வளர்த்துக்கிறதுக்கு தான் இந்த விதிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த விரதத்தை பின்பற்றணும் அப்படின்னா அப்போ தீவிரமா மகிழ்ச்சியா சந்தோஷத்தோட நம்ம இதை ஏத்துக்கணும். அப்ப நமக்கு வந்து உணவு சாப்பிடாம விரதம் இருக்கிறது கஷ்டமா தெரியாது, உறங்காம இருக்கிறது கஷ்டமா தெரியாது, பாடல வாழ்க்கையில ஈடுபடாம இருக்கிறது கஷ்டமா தெரியாது, தேவையில்லாத கிராமிய கதா பேசுறத தவிர்க்கிறது கஷ்டமா தெரியாது. உண்மையான நோக்கத்தை நம்ம தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா, ஸோ அதனால பக்தர்கள் பார்க்கலாம், நீங்கள் இஸ்கான்ல எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, இல்லை கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்றோமோ உங்க வீட்லேயும் சரி, நீங்க பார்க்கலாம் இன்னைக்கு இந்த ஏகாதசி நாள் முழுவதும் அவங்க எப்படி அதிகமா நான் கிருஷ்ணரை பத்தி கேட்கறது பேசுறது கிருஷ்ணனுடைய நினைவுல இருக்கிறதுன்றதை தான் முழுமையா வடிவமைச்சிருப்பாங்க. அதனாலதான் பொதுவாக நம்ம செலவழிக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் தான் வாழ்க்கையில நம்ம அதிகமாக செலவு பண்றோம். ஸோ அந்த நேரத்தை குறைச்சிக்கிறாங்க, தூங்குற நேரத்தை குறைச்சிக்கிறாங்க, மதியம் தேவையில்லாம தூங்குறத குறைக்கிறாங்க. ஒரு சிலர் ராத்திரி நேரம் பார்த்தீங்கன்னா முழுவதும் முழிச்சிருந்து தொடர்ந்து ஹரிகதா பேசிட்டே இருப்பாங்க. பட் சில பிரபுபாதர் இந்த விதிமுறைகளை நமக்கு சொல்லவே இல்லைன்னு கிடையாது, சில பிரபுபாதர் வந்து நமக்கு சரி நீங்க தானியங்களை தவிர்த்துட்டு நீங்க ஏகாதசிக்கு சாமை ஜவ்வரிசி கேரட் பீட்ரூட் இதை போன்ற பொருட்கள் நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் நமக்கு வழிமுறை கொடுத்துருக்காரு. அதுக்காக அவர் வந்து நீங்க முழு விரதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல கிடையாது, அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். பல இடங்கள்ல பிரபுபாதர் அதையும் மேற்கோள் காட்டியிருக்காரு. இருக்கிறதுலே சிறந்தது முழுமையா நம்ம புலன்களுக்கான எதிர்பார்ப்புகள் என்னன்றதை தெரிஞ்சு அதை தவிர்த்துட்டு பகவானுக்காக நம்ம செய்யறதுதான் இந்த ஏகாதசி திருநாள். சோ இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இதுல பக்தர்களுக்கு இன்னொன்னு ஒரு பொதுவா ஏற்படக்கூடிய இன்னொரு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, சரிங்க நீங்க வந்து ஏகாதசி அன்னைக்கு இந்த அரிசி கோதுமை இந்த மாதிரி தானியங்கள் பீன்ஸ் இதுல வந்து பாப புருஷன் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க, இதே அந்த பொருட்களை நம்ம சமைச்சு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி பிரசாதமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ அதுல பாப புருஷன் இருக்க முடியாது இல்லையா? பகவானுடைய பிரசாதம் தான் திவ்யமானதாச்சு. சோ திவ்யமான பிரசாதம் எப்படி பாவம் அதுல எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு புளியோதரை எடுத்துக்கலாம்,
பொதுவா எல்லா கோயில்கள்லயும் ரொம்ப பிரபலமான ஒரு பதார்த்தம், எல்லா விஷ்ணு கோயில் எல்லா இடத்துலயுமே. சோ இப்போ வந்து பகவானுக்கு ஏகாதசி அன்னைக்கு இந்த அரிசி, பாப புருஷ குடி இருக்கக்கூடிய அந்த அரிசிய நம்ம வந்து பகவானுக்காக சமைக்கிறோம், சமைச்சு அவருக்கு நைவேத்தியம் பண்றோம், இது சரியா? இல்ல அப்படி நைவேத்தியம் பண்ணோம்னா அப்போ அது வந்து திவ்யமானதாயிடும் இல்லையா, பிரசாதம் கலங்குகளுக்கு அப்பாற்பட்டது, அப்போ அதை சாப்பிட்டா பிரச்சனை இருக்க கூடாது தானே? இல்ல அப்ப அந்த பாப புருஷன் பிரசாதத்தை விட சக்தி வாய்ந்தவனா? பிரசாதமா இருந்தா கூட அவனால அதுக்குள்ள இருக்க முடியுமா அப்படின்ற குழப்பம் நிறைய பேருக்கு ஏற்படுறது உண்டு. சோ இதற்கான விளக்கம் ஆச்சாரியர்கள் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, பகவானுக்கு இந்த பாப புருஷன் பிரச்சனை கிடையாது. ஏன்னா பாப புருஷனை உருவாக்குனதே பகவான் தான். ஸோ அதனால அந்த பாப புருஷன் குடியிருக்கக்கூடிய அரிசி, இந்த கிரெயின்ஸ், பீன்ஸ், இந்த விஷயங்களை பகவானுக்கு அர்ப்பணிக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. அதாவது நீங்க பார்க்கலாம், பல வைஷ்ணவ கோயில்கள்ல எல்லா இடத்துலையுமே பகவானுக்கு அரிசி, இந்த தானியங்களை செய்யப்பட்ட பதார்த்தங்கள் ஏகாதசி அன்னைக்கு கூட நைவேத்தியம் செய்யப்படுறது நம்ம பார்க்கலாம். ஜெகநாத் பூரி போனீங்கன்னா நைவேத்தியம் நடக்குது, ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா பகவானுக்கு நைவேத்தியம் நடக்குது. விஷ்ணு தத்துவ நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், விஷ்ணு தத்துவ ஜீவ தத்துவ பத்தி சுருக்கமா பார்த்திருக்கோம். சோ இதுல விஷ்ணு தத்துவ, விஷ்ணுவும் விஷ்ணுவோட அவதாரம், அவங்களுக்கு இந்த பாப புருஷனால எந்த பாதிப்பும் கிடையாது. சோ அதனால அவங்களுக்கு இந்த பதார்த்தங்கள் எதை வேணாலும் நம்ம நைவேத்தியம் பண்ணலாம். ஆனா ஜீவாத்மாவா இருக்கக்கூடிய நம்ம ஜீவ தத்துவம் நமக்கு இதனுடைய விளைவு இருக்கு. ஏதோ பிரசாதமா எடுத்துக்கிட்டா கூட விளைவு இருக்கா? பகவானுக்கு நைவேத்தியம் செய்து பிரசாதம் எடுத்துக்கிட்டா கூட தப்பா? அது கூட எடுத்துக்கூடாதா அப்படின்னா எடுத்துக்க கூடாது. அதுக்காகதான் பகவான் இந்த விதத்துல வடிவமைச்சிருக்காரு. இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குங்களா அப்படின்னா ஆதாரம் இருக்கு. பகவானே அதை உதாரணமா செய்தும் காட்டியிருக்கார். பிரசாதம் திவ்யமானது தான், நம்ம அதுல குழம்பிடக்கூடாது. பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணதுக்கு அப்புறமும் பாப புருஷன் அதுல இருக்காங்கிறதுக்காக பிரசாதம் அசுத்தமானது ஆயிடுதுன்னு கிடையவே கிடையாது. பிரசாதம் தூய்மையானது தான், திவ்யமானது தான், நம்ம அசுத்தமானவர்கள். சோ நம்மளை தூய்மைப்படுத்திக்கிறதுக்காக பகவான் இந்த மாதிரி ஒரு வழிமுறையை கொடுத்திருக்காரு. சோ அந்த சமயத்துல நம்ம பிரசாதமா ஆன அந்த நைவேத்தியத்தில் இருக்கக்கூடிய தானியங்கள் கூட ஏகாதசி அன்னைக்கு ஏத்துக்க கூடாது, ஏத்துக்க மாட்டோம். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவர் ஜெகநாத் பூரியில இருந்தப்போ ரொம்ப பிரபலமான ஒரு சம்பவம் குண்டிச்சா மார்ஜினம். ரத்த யாத்திரைக்கு முன்னர் குண்டிச்ச அந்த கோயிலை முழுவதும் சுத்தம் பண்ணி அது ஒரு பெரிய அற்புதமான லீலை சைத்தன்ய சரிதாமிரதத்துல விளக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த குண்டிச்சா மார்ஜினம் முடிஞ்சப்போ ஏகாதசி வருது. ஸோ தினசரி சைத்தன்ய மகாபிரபு அங்க இருக்கும்பொழுது அவரும் அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே ஜெகநாதருடைய பிரசாதத்தை எடுத்துக்குவாங்க. ஸோ அன்னைக்கு ஏகாதசி அன்னைக்கு அதே போல எல்லாரும் குண்டிச்சா மார்ஜினம் முடிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்போ ஒரு பக்தர் ஜெகநாதர் கோயில்ல இருந்து பிரசாதத்தை கொண்டு வர்றார். கொண்டு வந்து முதல்ல சைத்தன்ய மகாபிரபு முன்னாடி கொடுக்குறாரு, எல்லா பக்தர்களும் இருக்காங்க. சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணார் அப்படின்னா எடுத்து தன்னுடைய வாயில போடல, அந்த பிரசாதத்திற்கு நமஸ்காரங்களை தெரிவிச்சார். உடனடியா நமஸ்காரம் பண்ணார் அந்த பிரசாதத்துக்கு. சோ நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த பிரசாதத்தை எடுத்து வச்சிட்டாங்க. அடுத்த நாள் காலையில அந்த பிரசாதத்தை சைத்தன்ய மகாபிரபு எடுத்துக்கிட்டார். துவாதசி அன்னைக்கு அன்னைக்கு எல்லா பக்தர்களுக்கும் அதை விநியோகம் பண்ணார். சைத்தன்ய மகாபிரபு சாட்சாத் கிருஷ்ணரே அப்படின்னு நமக்கு தெரியும். அவர் சாப்பிட்டிருந்தாருன்னா அவருக்கு எந்த பாவமும் கிடையாது. இருந்தாலும் நமக்கு இந்த உதாரணத்தை காட்டணும் அப்படின்றதுக்காக ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அதை செய்து காட்டினார். சோ அப்போ அடுத்த நாள் காலையில பக்தர்கள் சைத்தன்ய மகாபிரபு கிட்ட சந்தேகத்தோட கேள்வி கேட்டாங்க, இது பகவானுடைய பிரசாதம் தானே, இதுல பாவம் இருக்காது இல்லையா, இது ஏன் நீங்க ஏத்துக்கல அப்படின்னு? ஏன் அப்படின்னா குறிப்பா ஜெகநாதருடைய பிரசாதம் எந்த சமயம் எப்படி கிடைச்சாலும் உடனடியா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கோட்பாடு, ஒரு விதிமுறை இருக்கு. அதையும் சைத்தன்ய சரிதாமிரத்தை நம்ம பாக்குறோம். ஒரு தடவை சர்வபௌம பட்டாச்சாரியா அப்படின்னு
ஒரு நபர் சைத்தன்ய சரிதாமிரத லீலையில வரக்கூடியவர் பெரிய ஆர்வவாதியா இருந்து சைத்தன்ய மகாபிரபு கிட்ட இருந்து ஹரிகதாவை கேட்கறதன் மூலியமா பெரிய பக்தரா அவரும் மாறினார். சோ அந்த சர்வபௌம பட்டாச்சாரியார் அவரிடத்துக்கு சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாதருடைய பிரசாதத்தை அதிகாலை நேரத்துல கொண்டு வர்றாரு. சோ பொதுவா சர்வபௌம பட்டாச்சாரியார் பாத்தீங்கன்னா பெரிய அருவவாதியா இருந்தார்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. சோ அந்த அருவவாதிகள் ஸ்மார்த்தர்களா இருக்கக்கூடியவங்க காலை கடன்களை முடிக்காம குளிக்காம எதுவும் சாப்பிட கூட மாட்டாங்க. ஆனா இப்பம் பக்தரா இருக்கக்கூடிய சர்வபௌம பட்டாச்சாரியருக்கு சைத்தன்ய மகாபிரபு அந்த ஜெகநாதருடைய பிரசாதத்தை கொண்டு வந்து கொடுத்த அடுத்த வினாடியே சர்வபௌம பட்டாச்சாரியர் எடுத்து தன்னுடைய வாயில அதை போட்டுக்கிட்டாராம். அப்ப சைத்தன்ய மகாபிரபு கேட்கிறார், என்ன இது, நீ கொஞ்சம் குளிக்க கூட இல்ல அப்படியே பிரசாதத்தை சாப்பிடுற அப்படின்னு. அப்ப சர்வபௌம பட்டாச்சாரியார் சொல்றார், ஜெகநாதருடைய பிரசாதத்தை நம்ம காத்துக்க விட முடியாது, உடனடியா அதை நம்ம எடுத்துக்கணும், அதுதான் நம்ம அதுக்கு செய்யக்கூடிய மரியாதை அப்படின்னு சொல்லி சொன்னா சைத்தன்ய மகாபிரபு சந்தோஷப்படுறார். இந்த சம்பவத்துல சைத்தன்ய மகாபிரபு அவரை சோதிச்சு பார்த்தார், உண்மையிலேயே பகவானுடைய பிரசாதம் குறிப்பா ஜெகநாதருடைய பிரசாதம் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உடனடியே நம்ம அதை ஏத்துக்கணும், அதுதான் நம்ம அதுக்கு செய்யக்கூடிய மரியாதை அப்படின்றத இந்த லீலையில வெளிப்படுத்தினார். ஆனா அதே சைத்தன்ய மகாபிரபு அதே ஜெகநாதருடைய பிரசாதத்தை ஏகாதசி அன்னைக்கு ஏத்துக்காதது அந்த சூழ்நிலந்த பக்தர்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. சோ அததான் அவன் அடுத்த நாள் காலையில கேட்டப்பும் சைத்தன்ய மகாபிரபு சொன்னார், இல்ல ஏகாதசி அன்னைக்கு நம்ம எடுத்துக்க கூடாது, இருந்தாலும் நம்ம பிரசாதத்துக்கு மரியாதை கொடுக்கிறோம் அன்னைக்கும், அதனாலதான் உடனடியே அவர் இந்த பிரசாதத்துக்கு நமஸ்காரம் பண்ணார். பண்ணிட்டு என்ன பண்றார், அந்த பிரசாதத்தை எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் துவாதசி அன்னைக்கு ஏகாதசி விரதத்தை முடிக்கிற சமயத்துல அந்த தானியங்களை எடுத்துக்கிறார். சோ இதையே நம்மளும் பண்ணலாம். கோயில்ல நம்ம விஷ்ணுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிரசாதம் இது, ஜெகநாதருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிரசாதம் இது, ரங்கநாதருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிரசாதம் இது அப்படின்னு சொல்லி யாராவது ஏகாதசி அன்னைக்கு தானியங்களை கொடுத்தாங்க அப்படின்னா அதை நம்ம மரியாதையோட வாங்கிக்கிட்டு அதை அடுத்த நாள் நம்ம எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா யாராவது அன்னைக்கு இந்த ஏகாதசி விரதத்தை தீவிரமா பின்பற்றாம இருக்காங்க அப்படின்னா ஒருவேளை அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். அப்படி குறைந்தபட்சம் பகவானுடைய பிரசாத சாவரத்தை மட்டுமே அவங்க பயனடைவாங்க. ஆனா உண்மையிலேயே அதுல பாப புருஷ இருக்கிறதுனால அத விநியோகம் பண்றது கூட சிறந்தது கிடையாது. ஏன்னா அந்த பாப புருஷ இருக்கக்கூடிய பதார்த்தத்தை யாராவது சாப்பிட்டாங்க அப்படின்னா அவனுக்கு பாவம் விளைவு ஏற்படுது, பாவ விளைவு ஏற்பட்டா அவன் நரகத்துக்கு போக வேண்டியது இருக்கு, பகவானை விட்டு பிரிய வேண்டியது இருக்கு. சோ பகவானுடைய விருப்பம் அது கிடையாது. அதனால நம்மளும் உண்மையான நோக்கம் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த திருநாளை கையாளணும். சோ இந்த ஏகாதசிக்கு இன்னொரு ஒரு பேரும் இருக்கு, ஹரிவாசர. ஹரிவாசர அப்படின்னா ஹரியினுடைய திருநாள் இது. ஹரிவாசர ஹரி கிட்ட நம்ம நெருங்கி போகக்கூடியதற்கு உதவி பண்ணக்கூடிய நாள். வாசம் அப்படின்னா இருக்கக்கூடிய இடம், ஹரி இருக்கக்கூடிய இடத்திற்கு, கிருஷ்ணர் இருக்கக்கூடிய இடத்திற்கு நம்ம போகிறதுக்கு, வேகமா போறதுக்கு நமக்கு உதவி பண்ணக்கூடிய நாள் இது. சோ இந்த ஏகாதசி அன்னைக்கு இந்த விரதங்கள் பின்பற்றுவோம், இது எல்லாமே சரி, என்ன கம்மியா சாப்பிடணும், கம்மியா தூங்கணும், இது எல்லாம் எல்லா விஷயங்களும் இருந்தாலும் உண்மையான நோக்கம் ஏகாதசியினுடையது என்ன அப்படின்னா நம்ம அதிகமான திருநாம உச்சாரணத்துல ஈடுபடணும். அது கீர்த்தனமா இருந்தாலும் சரி, ஜபமா இருந்தாலும் சரி, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த திருநாம உச்சாரணத்துல நம்ம அதிகமா ஈடுபடணும். பகவான் பத்தின விஷயங்களை அதிகமா கேட்கணும், பகவான் பத்தின விஷயங்களை அதிகமா படிக்கணும். ஏன்னா இந்த விஷயங்கள் நமக்கு பகவான் மேல தூய அன்பை வளர்த்துக்கிறதுக்கு உதவி பண்ணும். சோ இதுதான் இந்த ஏகாதசி திருநாளுடைய மகிமை. மாதத்துல ரெண்டு முறை வருது, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், பௌர்ணமி அமாவாசை ரெண்டும் மாசத்துல ஒரு வருதுல வரும். சோ பௌர்ணமில இருந்து 11வது நாள், அமாவாசையில இருந்து 11வது நாள் அப்படின்றப்போ மாதத்துக்கு ரெண்டு முறை இந்த ஏகாதசி வரதுண்டு. சோ ஏகாதசி விரதத்தை நம்ம மாதத்துல ரெண்டு முறை அனுஷ்டிக்கிறோம் வருஷத்துக்கு. அப்ப எத்தனை தடவை, பெரிய தந்திரம்லாம் இல்லை, அப்படியே மாசத்துக்கு ரெண்டு தடவைனா வருஷத்துக்கு 12 மாதத்தை ரெண்டால பிறகுனா போதும், 24 ஏகாதசி. சோ வருடம் பாத்தீங்க அப்படின்னா இந்த 24 ஏகாதசிகளும் ஒவ்வொரு ஜீவாத்மாவும் தூய்மைப்படுத்துறதுக்காக இருக்கு.
ஒரு சில சமயத்துல பார்க்கலாம், ஒரு சில கேலண்டர்ல இன்னைக்கு ஏகாதசி இருக்கும், ஒரு சில கேலண்டர்ல நாளைக்கு ஏகாதசி செய்வாங்க. அது திதியின் அடிப்படையில இருக்கு. நம்ம பின்பற்றக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா, சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னர் ஏகாதசி திதி வந்திருந்தா. இன்னும் தெளிவா சொல்லணும்னா 96 நிமிடங்கள் சொல்லப்படுது. சூரிய உதயத்திற்கு 96 நிமிடங்களுக்கு முன்னாடியே ஏகாதசியினுடைய திதி வந்திருந்தது அப்படின்னா நம்ம அன்னைக்கு ஏகாதசிய அனுஷ்டிப்போம். இல்ல கொஞ்சம் தாமதமா வருது அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கப்படும். மேலும் அன்னைக்கு உடல் சார்ந்து நிறைய விஷயங்கள் கைவிடணும்னு சொல்லப்பட்டிருக்கு. தலைக்கு எண்ணெய் கூட நம்ம அன்னைக்கு தேக்க மாட்டோம். உடலுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை குறைக்கணும் அப்படின்றதுதான் ஏகாதசியினுடைய நோக்கம். பகவானுக்கு நம்ம அன்பை வளர்த்துக்கதா இருக்கட்டும், அவருக்கு அவரை திருப்திப்படுத்தக்கூடிய செயல்களா இருக்கட்டும், அதுல அதிகமா ஈடுபடணும் அப்படின்றதுதான். சோ அப்படி ஈடுபடும் பொழுது நம்ம சாதாரண நாட்கள்ல ஈடுபட்டா நமக்கு கிடைக்கக்கூடிய பயனை விட 100 மடங்கு 1000 மடங்கு ஜாஸ்தியான பயனை கொடுக்கக்கூடியதுதான் இந்த ஏகாதசியினுடைய மகிமை. ஆயிரக்கணக்கான அஸ்வமேத யாகம் நீங்க செஞ்சீங்கன்னா என்ன பயன் கிடைக்குமோ அந்த பயனை கொடுக்கக்கூடியது இந்த ஏகாதசி. வெறுமன ஒரு ஏகாதசி பின்பற்றினாலே அந்த மகத்துவம் அப்படின்னா, வருடா வருடம் 24 ஏகாதசிகள் வருது. அப்போ அதை பத்தி சொல்றதுல என்ன இருக்கு? இல்ல யாராவது ஒருத்தவங்க என்னுடைய உடல் நல்ல காரணத்தினால என்னால இந்த மாதிரி பின்பற்ற முடியாது, ரொம்ப கஷ்டம், எனக்கு வேற ஏதாவது ஒரு ஷார்ட்கட் இருக்கா அப்படின்னா, அதுவும் சாஸ்திரத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அதுக்காக இந்த ஷார்ட்கட் இருக்குங்கிறதுக்காக நம்ம மத்த ஏகாதசி நான் பின்பற்ற மாட்டேன்னு விட்டுறக்கூடாது. அதே அந்த ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, நம்ம மகாபாரதத்தை தெரிஞ்சுக்கிறோம், பீமா அவனால வந்து பெரிய அளவு சாப்பிடுவார், பெரிய அளவு செயல்களையும் செய்வார், பிரகோதரா அப்படின்னு அவருக்கு பேரும் தெரியும் நமக்கு. சோ அப்படி சாப்பிடக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அவரால் ஏகாதசி எல்லா ஏகாதசியும் முழு விரதம் இருக்கிறது சாத்தியம் இல்லை அப்படின்றத அவர் வெளிப்படுத்துறாரு. ஏன்னா முன்னர் காலத்துல நான் சொன்ன மாதிரி ஏகாதசி விரதம் அப்படின்னாலே முழு உபவாசம் தான். கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் பழம் சாப்பிடலாம், கொஞ்சம் தானியம் எடுத்துக்கலாம், அப்படி கிடையாது, முன்னர் முழு உபவாசம் தான். சோ அதனால அது கடினம் அப்படின்றத பீமன் தெரிவித்த உடனே அவருக்காக தான் பீம ஏகாதசி, அதாவது நிர்ஜல ஏகாதசி அப்படின்னு ஒரு ஏகாதசி வரும். அந்த நாள் அன்னைக்கு குறைந்தபட்சம் வருஷத்துல அந்த ஒரே ஒரு நாள் பீமா வந்து முழு உபவாசம் இருந்தாருன்னா மத்த எல்லா ஏகாதசியினுடைய பலனும் சேர்த்து கிடைக்கும் அப்படின்ற வாய்ப்பை பகவான் கொடுக்கிறார். சோ அந்த ஏகாதசியும் வருடா வருடம் வரது உண்டு, அன்னைக்கும் நம்ம எல்லாருமே உபவாசம் இருக்கிறது உண்டு. சோ யாரெல்லாம் ஏதாவது ஒரு சின்ன குறைபாடு ஏற்பட்டுச்சு, தெரியாம ஏகாதசி அன்னைக்கு ஏதோ தானியம் சாப்பிட்டுட்டாங்க, அவங்களுடைய ஏகாதசி விரதம் முடிஞ்சிருச்சு, இல்ல தெரியாம அன்னைக்கு என்ன தடவிட்டாங்க ஏகாதசி விரதம் முடியுது, இல்ல தெரியாம அன்னைக்கு முடி திருத்தம் பண்ணிட்டாங்க, நகம் வெட்டிட்டாங்க, அதன் மூலியமா ஏகாதசி விரதம் முடிஞ்சிருக்கு அப்படின்னா, அப்படி ஏதோ ஒரு விதத்தை ஏகாதசி விரதம் முடிஞ்சிருந்தா கூட இந்த பாண்டவ நிர்ஜல ஏகாதசி இல்ல பீமா ஏகாதசி அன்னைக்கு முழு உபவாசம் இருக்கிறதன் மூலியமா அந்த விட்டு போனதுக்கு சமன் செய்ய முடியும் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்படுது. சோ யாராலெல்லாம் என்னால எல்லா ஏகாதசியும் பின்பற்ற முடியாது, என் உடல் நல்ல உண்மையிலேயே அந்த அளவு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறாங்க, இந்த ஒரு ஏகாதசி அன்னைக்கு முழுமையா உபவாசம் இருந்தாலும் மத்த ஏகாதசியினுடைய பலனை அவனால பெற முடியும். ஆனா நம்ம எல்லாருக்கும் பொதுவா சொல்றது, சில பிரபுபாத தெளிவா சொல்லியிருக்காரு, ஒரு ஒரு தீட்சை பெற்ற பக்தர்கள் நிச்சயமா அவங்க பண்ணணும், மற்றபடி எல்லாருமே யாரெல்லாம் கிருஷ்ணன் மேல அன்பை வளர்த்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாருமே ஒரு ஒருத்தங்களுமே இந்த ஒரு ஒரு ஏகாதசியும் தீவிரமா பயிற்சி செய்யணும். அதன் மூலியமா அவங்களால பகவான் கிட்ட ரொம்ப நெருக்கமா போக முடியும். அதனாலதான் இது ஹரிவாசரன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா ஏகாதசிய ஒருத்தன் தெரிஞ்சே அவங்க வந்து அதை விதி மீறுறாங்க பின்பற்றலை அப்படின்னா அதனுடைய விளைவும் ரொம்ப ஜாஸ்தியானது. எப்படி ஏகாதசியினுடைய பலனும் 100 மடங்கு ஜாஸ்தியோ, அதே போல அன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய பாவங்கள், அன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய தவறான விஷயங்களுடைய விளைவும் அதே போல அத்தனை மடங்கு ஜாஸ்தியானது. சோ அதனால நம்ம ரொம்ப கவனத்தோட இந்த ஏகாதசி வர்றதை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை தினசரி நம்மளுடைய வாழ்க்கையில பயிற்சி பண்ணணும். எந்தெந்த விதமான பதார்த்தங்கள் செய்யலாம் அப்படின்றத நீங்க இஸ்கான் மையங்களையோ இல்ல ஏற்கனவே பயிற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய குடும்பஸ்தர்களையும் கேட்டீங்கன்னா தெரியும். ஏன்னா நிறைய பேர் ஏகாதசினா விரதம் 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 அப்படின்னா நினைக்கிறது உண்டு. ஆனா உண்மையிலேயே ஒரு ஒரு ஏகாதசி அப்பவும் கோயிலுக்கு இல்ல ஒருத்தவங்க பக்தரோட வீட்டுக்கோ போனீங்கன்னா நீங்க பார்க்கலாம், எக்கச்சக்கமான பதார்த்தங்கள் உண்மையிலேயே அன்னைக்கு பண்ணியிருப்பாங்க. நிறைய பதார்த்தங்கள் நிச்சயம் பண்ண முடியும்.
இந்த பாப புருஷ இருக்கக்கூடிய பொருட்களை தவிர்த்து மற்ற பொருட்களை கொண்டு நிறைய பதார்த்தங்கள் பண்ண முடியும். சோ அதை எப்படி பண்ணணும், என்ன எந்த விதத்துல பண்ணணுங்கிறத ஏற்கனவே பயிற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய பக்தர்கள்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா மேலும் நீங்க வந்து இதை இம்ப்ளிமெண்ட் உங்க வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறதுக்கு உதவிகரமா இருக்கும். ஏன்னா முழு உபவாசம் சொன்னோன்னா எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிருவீங்க. சோ அதனால எல்லாருமே முழு உபவாசம் இருக்கணும்னு கிடையாது. சில பிரபுபாதர் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய கருத்து இதுதான், ஏகாதசியினுடைய மகிமை நோக்கம் நம்ம கிருஷ்ணனோட தூய அன்பை வளர்த்துக்கிறதுக்கு. சோ அதற்கு நம்ம வெறும் இந்த தானியங்கள் பீன்ஸ் போன்ற விதத்துல இருந்து நம்ம இந்த பாப புருஷ குடியிருக்கக்கூடிய பதார்த்தங்களை தவிர்த்து மற்ற பொருட்களை எடுத்துக்கிட்டு நம்ம கிருஷ்ணனுடைய சேவையில ஈடுபட்டுட்டு திருநாமத்தை உச்சரிச்சுக்கிட்டு பகவான பத்தின கதையை கேட்டுக்கிட்டு இருந்தாலே போதுமானது. யாரால முடியுமோ அவங்க இன்னும் தீவிரத்தன்மையை காட்டலாம், இல்லை யாரால முடியாத அவங்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அடிப்படையான விதிமுறைகளை பின்பற்றினால் போதுமானது. ஸோ இதை பின்பற்றி நம்ம கிருஷ்ணன் மீது நம்மளுடைய அன்ப ஆன்மீக பாதையில நம்முடைய முன்னேற்றத்தை தீவிரமாக்கிக்கணும் அப்படின்றத நம்ம எல்லாருக்கிட்டையும் வேண்டுகோளை கேட்டுக்கணும். ஹரே கிருஷ்ணா. ஸோ யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் கருத்துக்கள் இந்த உபன்யாசம் சம்பந்தமா இருந்தா, ஏகாதசி சம்பந்தமா இருந்தா இப்ப நீங்க கேட்கலாம். இல்ல சந்தேகம் எதுவும் இல்லை, கேள்விகள் எதுவும் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நம்முடைய நன்றிகள். இவ்வளவு நேரம் ரொம்ப கவனத்தோட கேட்டதற்கு மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு தலைப்புல நம்ம உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறோம். ஹரே கிருஷ்ணா. ஸோ யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா நீங்க சாட்ல உங்களுடைய கையை உயர்த்தினீங்க அப்படின்னா நம்ம அந்த கேள்விகளுக்கான பதில கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும். இல்லை யாருக்கும் எந்த கேள்விகளும் இல்லை அப்படின்னா நம்ம உபன்யாசத்தை இதோட முடிச்சுக்கலாம். உண்மையிலே போன வாரம் சொல்லியிருந்தது போல போன வாரம் நம்ம இந்த நான்கு சுக்கிருத்தினர்கள் துஷ்கிருத்தினர்களை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஏன் பகவத்கீதையில இவ்வளவு நல்ல விஷயங்கள் கொடுத்துருந்தும் நிறைய மக்கள் பகவத்கீதையை ஏத்துக்கிறது இல்லை, எதனால பகவத்கீதைய ஒதுக்குறாங்க, மக்களுக்கு பகவத்கீதையை பத்தின தவறான கருத்துக்கள் என்னன்னு அவங்க கிட்ட இருக்கு, அது எப்படி அதுல இருந்து வெளியில வர்றதுன்றத பத்தி தான் இந்த வாரம் பார்க்கலாம் அப்படின்னு போன வாரம் இறுதியில சொல்லியிருந்தோம். ஆனா அப்புறம் இன்னைக்கு குறிப்பா ஏகாதசி திருநாள் அப்படின்றனால நம்ம திடீர்னு சரி ஏகாதசி பத்தி பேசுவோம் அப்படின்றக்காக இன்னைக்கு இந்த தலைப்புல பேசியிருக்கோம். ஸோ அடுத்த வாரம் கிருஷ்ணருடைய விருப்பம் அதுவா இருப்பின் நம்ம வந்து பகவத்கீதை பத்தி நம்ம பார்க்கலாம். பகவத்கீதை உண்மையிலே நமக்கு எந்த பாதையை காட்டுது, பகவத்கீதை உண்மையிலும் எங்க கொண்டு போகுது, ஏன் மக்கள் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு புஸ்தகத்தை வந்து ஏத்துக்காம இருக்காங்க, அப்படி ஏத்துக்காதவங்க ஏத்துக்காதது சரியா இல்ல துரதிருஷ்டமா என்ன ஏது அப்படின்றத நம்ம பல விஷயங்களை அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். ஸோ யாருக்கும் எந்த கேள்விகளும் இதுவரைக்கும் வரல, யாரும் கை உயர்த்தல, சாட்லயும் எந்த கேள்விகளும் இல்லை. ஸோ எந்த கேள்விகளும் இல்லை அப்படின்னா நம்ம உபன்யாசத்தை இந்த வாரம் உபன்யாசத்தை இதோட நம்ம நிறுத்திக்கலாம். ஸோ நீங்க கேட்ட கேள்விக்கு